உலகெங்கிலும் இருந்து இந்த ஈஸ்டர் தினத்தன்று தொலைக்காட்சியின் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் எங்களோடு கூட இந்த ஈஸ்டர் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். ஏஎஃப்டி சபையின் மக்களும் இன்றைக்கு சபைக்கு வந்து கூடி வர முடியாத காரணத்தினால் எல்லாரும் வீட்டிலிருந்து பங்கு கொள்கிறோம். நானும் என்னுடைய வீட்டிலிருந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் ரெண்டாம் வாரத்தில் திருவிருந்தை அனுசரிக்கிறோம். அதையும் இன்றைக்கு செய்யப்போகிறோம். ஆகவே திருவிருந்தை அனுசரிக்க தேவைப்பட்ட காரியங்களை எடுத்து வைக்க சொல்லி ஆயத்தப்படுத்தி வைத்துக்க சொல்லி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. தயவுசெய்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு நோக்கி பார்க்கிறோம். நீர் நல்லவர். இந்த உலகம் எவ்வளவு பெரிய பாடுகள் மத்தியிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் இந்த உலகம் இருந்தாலும் கர்த்தாவே, நீர் நல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே உம்மை துதிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நல்லதாக உண்டாக்கினவர், நன்மையாகவே எல்லாத்தையும் செய்கிறவர் நீர் ஒருவரே. கர்த்தாவே, உம்மை மக்கள் அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்வீராக. இந்த காலை வேளையில் எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை தாரும். இந்த பாடல்கள் மூலமாகவும் ஜபத்தின் மூலமாகவும் ஆராதனையில் நடக்கிற எல்லா காரியங்களும் மூலமாகவும் இந்த அற்புதமான இயேசுவை இந்த உலகுக்கு அறிவிக்க, அவருடைய அன்பை அறிவிக்க, அவருடைய நோக்கங்களை தெரிவிக்க, அவருடைய ரட்சிப்பை உலகத்துக்கு கூற எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டையும் நிரப்பட்டும் கர்த்தாவே. ஓ, உம்முடைய பிரசன்னம் அங்கே நிறைந்திருக்கட்டும். மன சஞ்சலங்கள் நீங்கட்டும், பயங்கள் நீங்கட்டும், துதி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். ஒவ்வொரு இல்லமும் ஒரு நல்ல சபையைப் போல ஆராதனை ஸ்தலமாக மாறட்டும். மகிழ்ச்சி உண்டாயிருக்கட்டும். இரத்த கோட்டைகளை மறைத்து காத்து கொள்ளுங்க தாவே. ஜனங்கள் உம்மை துதிக்கட்டும், ஆராதிக்கட்டும், வார்த்தையை கேட்டு பலப்படட்டும், சகல நன்மையினால் நிரப்பப்படட்டும். ஆராதனை ஆசீர்வதித்து தருவீராக. உமக்கு எல்லா கனமையுமே துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். இன்றைக்கு முதல் பாடலாக உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெய் தெழுந்தாரே என்கிற பாடலை நாம் பாடப்போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அருமையான பாடல். பாடி கொஞ்ச நாள் ஆகுது நம்முடைய சபையில். பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதை யாரும் அறிந்து கொள்ளும் விதமாக நாம் பாடுவோம். உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெய் தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிர் தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. மறித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மறித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நம்பிக்கை
எழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. எம்மாவூர் சீஷர்களின் எல்லாமான இருள் நீக்கினாரே, எம்மாவூர் சீஷர்களின் எல்லாமான இருள் நீக்கினாரே, எம்மான கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே, எம்மான கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. மரணமும் கூறியெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே, மரணமும் கூறியெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம், சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம், உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே, ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே, ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே, அல்லேலூயா துதி சாற்றிடுவோ, ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே, அல்லேலூயா துதி சாற்றிடுவோ, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம், பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம், எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே, எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. இன்னொரு பாடலை நாம் பாடப்போகிறோம், வைத்தீரே முற்றுப்புள்ளியை
என் கஷ்ட நஷ்டங்களுக்கு. நம்முடைய சபையில் நிறைய தடவை பாடியிருக்கிறோம். இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. இந்த வாழ்க்கையிலே இந்த பாவ உலகம், சாப உலகம்னு வேதம் சொல்லுகிறது இல்லையா, இந்த உலகத்திலேயே உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் தர்றாராம். பிரச்சனைகள் மத்தியில், இவ்வளோ குழப்பங்கள் மத்தியில், இவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில் உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம், புத்தி கட்டாத ஒரு சமாதானம், உலகம் எடுத்து போட முடியாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் தர்றாருன்னு வேதவாசனம் சொல்லுகிறது. இந்த பாவ சாப உலகத்திலேயே என்றைக்கு ஆதாம் பாவம் செஞ்சானோ அன்னைக்கு இந்த வியாதி அது இது எல்லாம் நஷ்டம் கஷ்டம் எல்லாம் வந்துருச்சு உள்ள. ஆனால் இன்றைக்கே கூட இந்த வியாதியிலிருந்து விடுதலை, சுகம், ஆரோக்கியம், பலன், நீடித்த ஆயுசினால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொல்லப்படுகிற வாக்குத்தங்கள், உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த பாவ சாப உலகத்திலேயே பாருங்கள் தேவ ஆசீர்வாதங்களை இந்த அளவுக்கு அனுமதிச்சிருக்கிறார். அதாவது இந்த அளவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் நாம் அனுபவிக்கும்படியாக. அனுபவிக்கணும். சம் பீப்புள் கிளைம் ஓன்லி டூ லிட்டில் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் ரொம்ப கொஞ்சத்தை தான் உரிமை பாராட்டுகிறார்கள், சொந்தம் கொண்டாடுகிறார்கள் ஜனங்கள் கிறிஸ்தவர்கள். எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம செத்து மோட்சம் பண்ண பிறகு தான் எல்லாமே கிடைக்க போகுது நமக்குன்னு. ஆனால் இப்போவே அனுபவிக்கும்படியாக ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆபிரகாம் போன்ற மனிதர்களை எப்படி ஆசீர்வதிச்சார் பாருங்க கடவுள். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியானராகிய நமக்கும் வந்து கிடைக்கும்படியாக தான் இயேசு சிலுவையில் மரித்தார்னு வேதம் சொல்லுது. இப்போ ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆவிக்குரிய, சரீரத்துக்குரிய, சமூகத்துக்குரிய, தொழிலுக்குரிய, கையின் பிரயாசங்களுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கும் சொந்தம் என்று தான் வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, சிலுவையின் மூலமாக நமக்கு அது வந்து சேர்ந்திருக்கிறது. கடைசியில் நித்தியத்தில் சாகாமை கூட நமக்கு கொடுக்கப்பட போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. சாவே இல்லைங்கிற ஒரு நித்தியம் கூட நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் இந்த மீட்பு நமக்கு உண்டாக்கி இருக்கிறது. சரீர மீட்பு இன்றைக்கு பாவ சரீரம்னு வேதம் சொல்லுது இல்லையா. அதா பாவத்தின் அடையாளங்கள் இந்த சரீரத்தில் தெரியுது. ஏன்னா அந்த பாவத்தின் மூலமாக வந்த மரணம், பழசாகிறது, கெட்டுப்போகிறது, இதெல்லாம் அந்த அடையாளங்கள்லாம் சரீரத்தில், மனித சரீரத்தில் இன்றைக்கு இருக்கிறது. அதை கூட ஒழித்து புதிய சரீரமாக, மகிமையின் சரீரமாக கர்த்தர் தரப்போகிறாருன்னா வேதம் சொல்லுது. இந்த பாடல் அதையெல்லாம் சொல்லுகிறது பாருங்கள். ஆனால் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு அந்த மீட்பு. இயேசு அன்றைக்கு வந்து சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்தாரோ அன்றைக்கே அது ஆரம்பித்து விட்டது. அது ஆரம்பித்து கடைசியில் நித்தியத்தில் அது முழுமை அடைகிறது, அது பூரணம் அடைகிறது. பூரணமாய் அதன் ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். இந்த காரியங்களை தியானித்தவர்களாக நாம் பாடுவோம். கல்வாரி சிலுவையில் இயேசு மறித்தது சும்மா இல்லை, இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான காரியத்தை நமக்காக அவர் தந்திருக்கிறார். வைத்தீரே முற்று புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு, வைத்தீரே முற்று புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு, இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே, இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. எல்லாரும் கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கத்த நல்லவர் என்று பாடிடுவேன், கைகளை நல்லவர் என்று பாடிடுவேன்.
வியாதி வேதனை எல்லாம் மறைந்ததே என்னை விட்டு, வியாதி வேதனை எல்லாம் மறைந்ததே என்னை விட்டு, குணமானேனே உம் தழும்புகளா என் பரிகாரி கத்தர் நீரே, குணமானேனே உம் தழும்புகளா என் பரிகாரி கத்தர் நீரே, கைகளை கட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கத்தர் நல்லவர் என்று பாடிடுவேன், கைகளை கட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கத்தர் நல்லவர் என்று பாடிடுவேன், கைகளை தட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கத்தர் நல்லவர் என்று பாடிடுவேன், கைகளை தட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கத்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். தரேன் ஆசீர்வாதம் என் மேலே, சாபம் இனி இல்லையே, கத்தரின் ஆசீர்வாதம் என் மேலே, சாபம் இனி இல்லையே, ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமே கத்தரின் ஆசீர்வாதமே, ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமே கத்தரின் ஆசீர்வாதமே, கைகளை தட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கத்தர் நல்லவர் என்று பாடிடுவேன், கைகளை தட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கத்தர் நல்லவர் என்று பாடிடுவேன், கைகளை தட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கத்தர் நல்லவர் என்று பாடிடுவேன், கைகளை தட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கத்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். மரணத்தின் வலிமை முற்றும் அழித்தார்த்தம் மரணத்தீரா, மரணத்தின் வலிமை முற்றும் அழித்தார்த்தம் மரணத்தீரா, வென்றெழுந்தா ஜெயவேந்தனாய் சாகாமை நான் வெற்றிட, வென்றெழுந்தா ஜெயவேந்தனாய் சாகாமை நான் வெற்றிட, கைகளை கட்டி பாடுவேனாடி கொண்டாடுவேன் கத்தர் நல்லவர் என்று பாடிடுவேன், கைகளை கட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கத்தர் நல்லவர் என்று பாடிடுவேன், கைகளை தட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கத்தர் நல்லவர் என்று பாடிடுவேன், கைகளை தட்டி பாடுவேன் ஆடி கொண்டாடுவேன் கத்தர் நல்லவர் என்று பாடிடுவேன். வைத்தீரே முற்று புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு,
வைத்தீரே முற்று புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. அடுத்த பாடல், வானம் போற்றும் உயிர் தெழுந்த கர்த்தரை. ஈடற்றவர், அழகில் மேன்மை உள்ளவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜன் அவர். அவரை வணங்கி போற்றி ஆராதிப்பேன் என்கிற பாடல். இந்த உயிர் தெழுந்த கர்த்தரை பாடுகிறோம், ஜீவனை தந்த கர்த்தரை பாடுகிறோம், பிதாவோடு நம்மை சேர்த்திட்ட இந்த இவரை பாடுகிறோம், இந்த இரட்சகரை பாடுகிறோம். இந்த அற்புதமான ஒரு காரியம் பாருங்க, இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள் அவரை போற்றட்டும். எல்லாரும் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். முழு உள்ளத்தோடு, உள்ளத்தில் நன்றியால் நிறைந்தவர்களாக நாம் கர்த்தரை துதித்து நாம் பாடுவோம். போற்றும் உயிர் தெழுந்த கர்த்தரை, ஈடாற்றவர், அழகில் மேன்மையுள்ளவர், சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. நான் பாடுவேன் உயிர் தெழுந்த கர்த்தரை, ஜீவன் பீதாவோடு என்னை சேர்த்திட்டார், சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே வாழங்கிப்போ உம்மை
சிங்காசனத்திலே நீற்றாடும் ராஜனே வாழங்கி எல்லாரும் நாம் உள்ளங்களையும் கரங்களையும் உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். காலை வேளையில் அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், உன்னதமானவர், சர்வ வல்லவர், மகத்துவமானவர். அவர் நம்முடைய தேவன், நம்முடைய பரலோக தகப்பனாயிருக்கிறார். இந்த தகப்பனிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டார் இயேசு கல்வாரி செல்வையின் மூலமாக. நம்மை பிள்ளைகளாக அந்த குடும்பத்தில் கொண்டு வந்து நம்மை வைத்து விட்டார். கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். இந்த காலை வேளையிலே ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளங்களை உமக்கு முன்பாக நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஓ உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கல்வாரி செலுவையில் எங்களுக்கு நாங்கள் எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுக்காக செய்திருக்கிறீர். நாங்கள் நினைக்கிறதும் கேட்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்கு பண்ணியிருக்கிறீர் கர்த்தாவே. எவரும் செய்யாததை நீர் செய்திருக்கிறீர். சொந்த குமாரனையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீர். பாடுபட்டு மறிக்க செய்தீர். எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் அவர் மீது சுமத்தினீர். தேவ ஆசீர்வாதங்களையும் நீதியையும் எங்கள் மீது நீர் வைத்தீர். எங்களை ஆசீர்வதித்தீர், அவரை சாபமாக்கினீர், அவரை பாவமாக்கினீர், எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காரியங்களை விளங்கி கொள்ளும்படியாக, இந்த உயிர்த்தெழுதலின் மேன்மையை புரிந்து கொள்ளும்படியாக, இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து எங்களுடைய உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார் என்கிறதை நாங்கள் இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபை செய்வீராக. உள்ளங்களோடு பேசுவீராக. உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்முடைய புரசவாக்கம் AFT சபையிலே திருவிருந்து அனுசரிப்பது வழக்கமாயிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். AFT சபையின் மக்கள் இந்த மாதம் எப்படி அதை செய்யப்போகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருந்திருக்கலாம். இப்பொழுது ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்திருக்கிறோம். இது ஈஸ்டர் தினமாகவும் இருக்கிறது. சபையில் ஆராதனை நடத்த முடியாத சூழ்நிலையிலே இப்பொழுது ஆன்லைனில் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே திருவிருந்தையும் நாம் இந்த ஆராதனையில் அனுசரிக்கப் போகிறோம். இப்படிப்பட்ட திருவிருந்த ஆராதனை நடக்கும்போது அநேகருக்கு தங்களுடைய தகுதியை பற்றிய ஒரு பெரிய கவலை வந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன், சபை ஆராதனை முடிஞ்ச பிறகு எல்லாம் போன பிறகு ஒரு சிறிய குரூப் ஆட்களுக்கு மட்டும் கம்யூனியன் வைப்பாங்க. அதை பார்க்கும்போது நான்லாம் அந்த காலத்தில் நினச்சது இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப பெரிய ஆவிக்குரிய ஜாம்புவான்கள் மட்டும்தான் கம்யூனியனில் பங்கு கொள்ள முடியும் போல இருக்குது, மீதி பேரெல்லாம் பெசாமல் வெளியே போக வேண்டியதான் போல. ஏன்னா முக்காவசி பேர் போயிடுவாங்க, ஒரு சிலர் மாத்திரமே இருப்பார்கள். அப்போ நான் அப்படி நினைத்தது உண்டு. அதனால் நானே கூட சில நேரத்தில் தகுதியற்றவனாக எண்ணி வாலிப வயதிலே நானே வெளியே நடந்திருக்கிறேன், எடுக்க வேணாம், ஏன்னா நமக்கு என்ன தகுதி இருக்குது, இவங்கெல்லாம் போகிறாங்க, நம்ம ஏன் வெளியே போயிடக்கூடாது இவங்களோட சேர்ந்து, ஏன்னா இவங்கெல்லாம் போகும்போது நமக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நான் யோசித்து வெளியே வந்தது உண்டு. அதே நேரத்தில் உள்ளே யார் உட்காந்துருக்கிறான்னு பார்க்கும்போது இவங்கெல்லாம் எடுக்கும்போது நம்ம ஏன் எடுக்கக்கூடாதுன்னு யோசித்துருக்குறேன், ஏன்னா அவங்களும் எனக்கு தெரியும், அதனால் இவங்க எடுக்கும்போது நம்ம ஏன் எடுக்கக்கூடாதுன்னு யோசித்துருக்கிறேன். நான் இப்படியெல்லாம் எண்ணுவதெல்லாம் தவறு பாருங்கள். இது வந்து நம்முடைய தகுதியின் அடிப்படையிலே கிடையாது. எனக்கு அந்த காலத்தில் ஒன்றும் தெரியாது. நான் நினச்சதை நான் அப்படியே சொல்லுகிறேன். இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய மனசுக்குள்ளேயும் அதுதான் போகுது பாருங்கள். நிறைய விசுவாசிகளுடைய மனசில் இதெல்லாம் இருக்குது. அதனால தான் பிளைனாக பேசுகிறேன். அப்படி நினைப்பது தவறு. ஏன்னா நம்முடைய தகுதி எடை பார்த்துட்டு இருக்கிறோம், மற்றவங்களுடைய தகுதி எடை போட்டுட்ருக்குறோம். இவர்கள் பாவியாக நல்லவனாக கெட்டவனான்னு ஒரு ஒருத்தரையும் பார்த்து நாம் இடம் போட்டு அவளுடைய தகுதியை நிர்ணயித்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பண்ணக்கூடாது பாருங்கள். இந்த திருவிருந்துன்னு வரும்போது அல்லது எல்லாமே வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு காரியத்தை நினைவு கூற வேணும். என்னுடைய தகுதியின் அடிப்படையில் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
அவருடைய இரக்கத்தின் அடிப்படையில், அவருடைய கிருபையின் அடிப்படையில் எனக்கு அவருடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினன் என்கிற ஒரு ஸ்தானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பாவங்களார என்னை சுத்திகரித்து கழுவி இருக்கிறார். ஆகவே அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் விலை கொடுத்து என்னை வாங்கியிருக்கிறார், சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வையிலே நான் விலையேற பெற்றவனாக இருக்கிறேன் என்கிற அறிவும் உணர்வும் நம்முடைய ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கணும். ஆகவே நம்முடைய தகுதி அல்ல, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய இரத்தம், அது நமக்கு என்ன செய்திருக்கிறது அடிப்படையில் தான் நாம் இங்கே கலந்து கொள்கிறோம். ஆகவே இது வந்து சிலர் பண்ணுவது போல் கம்யூனியன்ங்கிறது ஓடி போகிற நேரம் அல்ல. ஐயோ நான் பாவி, எனக்கு வேணாம் இதுன்னு நானே ஓடி போயிருக்கிறேன். ஓடி போகிற நேரம் இல்லை, கிட்ட நெருங்குகிற நேரம். ஒருவேளை நாம் ஏதாவது பாவங்கள் செய்து வாழ்க்கையில் தவறான விதத்தில் போய் ஒருவேளை தகுதியற்றவர்களாக அதன் நிமித்தமாக உணர்ந்தாலும் கூட நம்முடைய பாவங்கள் நம்முடைய இருதயத்தில் ஒரு குத்துதலை உண்டாக்கி உனக்கு தகுதியே இல்லை, நீ எப்படி பங்கெடுப்ப அப்படின்னு ஒருவேளை நம்மளை உணர்த்தினால் கூட இந்த வாய்ப்பை ஓடுவதற்கு பயன்படுத்தக்கூடாது, இந்த வாய்ப்பை கர்த்தரிடத்தில் நெருங்குவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று நான் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரத்தில் வரணும், ஓடாதீங்க. ஏன்னா ஓடி எங்கேயும் ஓடிட முடியாது. அவர் இல்லாத இடத்துக்கு நீங்கள் ஒன்றும் ஓடிட முடியாது. அவருடைய கண் பார்வைக்கு தூரமாக ஓடிட முடியாது. எங்கே போனாலும் அவர் பார்க்குறாரு. அவர்கிட்ட வர்றது தான் சரியான காரியம். அவர்கிட்ட வாங்க, பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள், அவருடைய இரக்கத்தை கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசத்தில் நீங்கள் அவருடைய பிள்ளைகள். நம்முடைய வீட்டில் பிள்ளை தவறு செஞ்ச உடனே தூக்கி வெளியே எறிஞ்சிடுறதில்லை, பிள்ளை இல்லைன்னு எழுதி கொடுத்துட்றதில்லை, கிடையாது. அதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. பிள்ளை ஆயிட்டோம், நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆகவே வந்து பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விட்டு கர்த்தரிடத்தில் நெருங்கி கர்த்தரோட ஐக்கியம் கொண்டு அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார் என்கிற உணர்வில், என்னுடைய தகுதி எதுவுமே கிடையாது, இதில் அவருடைய கிருபை இரக்கம் தான் இதில்னு சொல்லி அப்படி எண்ணி இதிலே பங்கெடுக்குமாறு உங்களை நான் அழைக்கிறேன். இல்லை, யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கத்தரை விட்டு ரொம்ப தூரம் போனவர்கள் கூட ரொம்ப கிட்ட நெருங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறேன். சிலர் கொஞ்ச நாளாக கோயிலுக்கு போகாமல், வேதத்தை வாசிக்காமல், ஜபம் பண்ணாமல், கத்தரோடு நெருங்கி ஜீவிக்காமல் ஏனோ தானும் இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உலகமே போயிட்டு இருக்குது. ஒருவேளை உணர்வடைந்து இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உள்ளங்களில் சில காரியங்கள் உங்களுக்கு இன்றைக்கு எண்ணங்கள் உதித்து கொண்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், கத்தர் உங்கள் உள்ளங்களில் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கத்தரிடத்தில் வருகிற ஒரு நேரம், இதை அப்படிப்பட்ட நேரமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த திருவிருந்தில் பங்கெடுப்பதன் மூலமாக மறுபடியும் உள்ளே வாருங்கள், மறுபடியும் ஆண்டவரோடு நெருங்குங்கள், அவருடைய கிருபை இரக்கத்தை தாராளமாய் ஏராளமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று கத்தராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது திருவிருந்திலே நாம் பங்கெடுக்கப் போகிறோம். அப்பத்தையும் ரசத்தையும் ஆயத்த மணி வைக்க சொல்லி உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே எழுதியிருந்தேன், சொல்லியும் இருந்தேன், ரெடியாக வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். ஜெபித்த உடனே நாம் இதில் பங்கெடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தா இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு உடைய கல்வாரி சிலுவையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். உம்முடைய இரக்கம், கிருபை, உம்முடைய அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்கேயோ இருந்த நாங்கள், தூரத்தில் கிடந்தவர்கள், கிட்ட நெருங்க முடியாதவர்கள், பாவிகளும் அக்கிரமக்காரனுமாயிருந்து செத்து கிடந்த எங்களை உயிர்ப்பித்து கொண்டு வந்து உன்னதங்களிலே உம்முடைய குமாரனாக இயேசுவோடு கூட உட்கார வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்பட்ட பாக்கியத்துக்காக, ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இதில் எங்களுடைய தகுதி எதுவுமே இல்லை. உம்முடைய இரக்கம், கிருபை முழுமையாக இதில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கிறோம். அதன் அடிப்படையிலே நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் கர்த்தாவே. அதன் அடிப்படையில் இந்த திருவிருந்திலே நாங்கள் பங்கெடுக்கிறோம் கர்த்தாவே. இதில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த அப்பத்திய ரசத்தையும் மாத்திரம் புசிப்பதும் குடிப்பதும் அல்ல, உம்முடைய சகல ஆசீர்வாதங்கள் கல்வாரி சிலுவையின் மூலமாக உம்முடைய பிட்கப்பட்ட சரீரம் அந்த இடத்துல, உம்முடைய சரீரம் பிட்கப்பட்டது, அதன் மூலமாக எங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரத்திலே, அந்த பிட்கப்பட்ட சரீரத்திலிருந்து வாழ்வு உண்டாயிருக்கிறது. அந்த வாழ்வு அத்தனையும், ஆசீர்வாதங்கள் அத்தனையும் சொந்தமாக்கி கொள்ள கிருபை செய்வீராக. சிந்தப்பட்ட இரத்தம்,
விலையேற பெற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம் என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவுகிறது. கத்தாவே, அதன் மூலமாக எங்களுக்கு உண்டாயிருக்கிற பிள்ளைகள் என்கிற ஸ்தானம், தேவ ஆசீர்வாதங்கள், எல்லா சாபமும் நீங்கி தேவ ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாயிருக்கிற இந்த அற்புதமான காரியங்கள், இவைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள கத்தாவே, இவைகளை சொந்தமாக்கி கொள்ள கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே எங்கள் உள்ளத்தை திறக்கிறோம் கர்த்தாவே, உம்மண்டையில் வருகிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இவைகளெல்லாம் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிறோம். கல்வாரி சிலுவையின் சகல ஆசீர்வாதங்களும் எங்களுடையது, எங்களுக்காக இதெல்லாம் நடந்தது என்பதை அங்கீகரித்து இதை ஏற்றுக்கொள்கிறோம். இந்நேரத்தை ஆசீர்வதித்து தருவீராக. தூரமாயிருந்தவர்களோட கிட்டே நெருங்கட்டும். இன்றைக்கு பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், கிருபை இரக்கம் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். வியாதிப்பட்டவர்கள், பலவீனத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் கூட இன்றைக்கு வியாதிகளிலிருந்து சொஸ்தமாகட்டும், விடுதலை ஆகட்டும் கத்தாவே. உடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம். விலையேற பெற்ற ரத்தம் அது ஒரு கோட்டையை போல் இருந்து மக்களை காக்கட்டும். ஜனங்களை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன். 1 Corinthians 11 எப்பொழுதும் நான் வாசிக்கிறேன் இந்த வசனங்களை வாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த திருவிருந்தை அனுசரிப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவோம். நம்முடைய உள்ளங்களை ஏறெடுத்து கர்த்தரை இன்றைக்கு துதிப்போம். நம்முடைய கரங்களை கர்த்தருக்கு முன்பாக உயர்த்துவோம். உள்ளங்களை கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுப்போம். நன்றியுள்ள உள்ளத்தோடு கர்த்தரை நாம் துதிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொந்த குமாரன் என்று பாராமல் தன்னுடைய சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் இலவசமாக அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் கூறுகிறது. அதை எண்ணி பாருங்கள். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. என் கல்வாரி அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உம்முடைய மகத்தான கர்த்தாவே, மேன்மையான ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் நினைக்கிறதும் கேட்கறதுக்கு மிக அதிகமாய் எங்களுக்கு செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மெய்யாகவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களையே உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம். உமக்காக வாழ கர்த்தா, உமக்காக ஜீவிக்க, இந்த பூமியில் உமக்காக சாட்சிகளாய் விளங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன். இப்பொழுது கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் செலுத்தும் நேரம். நம்முடைய சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை செய்கிற வழக்கம். ஆகவே இன்றைக்கு அதை நாம் செய்வோம். பல்வேறு விதங்களில் நெட் பேங்கிங் மற்றும் யூபிஐ பேங்க் டிரான்ஸ்ஃபர், இது எல்லா விதத்துலேயும் நீங்கள் அனுப்பலாம், செலுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி சுலபமாக செலுத்துகிறவர்களும் உண்டு. நீங்கள் வெப்சைட்டில் போய் ஆன்லைன் கிவிங்க லிங்க் அழுத்தி அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அற்புத விதமாய் தேவைகளை சந்திக்கிறவர், இக்கட்டு காலத்தில் கூட எங்களோடு கூட இருக்கிறவர், பஞ்ச நேரத்தில் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு எல்லாம் இருந்து அவளை அற்புதமாய் நடத்தினீர். அப்படிப்பட்ட ஒரு நடத்துதல் இன்றைக்கு இந்த சபை மக்கள் எல்லாரும் அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், உலகமெங்கிலும் இருக்கிற மக்கள், பல்வேறு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய விடுதலை அவர்களுக்கு உண்டாகட்டும். அற்புதமாய் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும்.
ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக, காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமேன். இன்றைக்கு ஈஸ்டர் தினமாயிருக்கிறதுனாலே ஒரு விசேஷ செய்தியை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஆகவே யோவான் எழுதின சுவிசேஷம் 11 திருப்புவோம். 25-26 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். லாஸ்தரனுடைய உயிர்த்தெழுதலை குறித்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யோவான் 11 இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. லாஸ்தர் என்கிற ஒருவன் இருந்தான். அவனுக்கு 2 சகோதரிகள், இயேசுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள். அவன் மறித்து 4 நாட்களுக்கு பிறகு இயேசு வந்து துக்கம் அனுசரித்து கொண்டிருந்த அந்த குடும்பத்தில் வந்து அநேகர் விருந்தாளிகள்லாம் வந்திருக்கிறாங்க. இயேசு அவனை உயிரோடு எழுப்புகிறார். கல்லறையிலிருந்து வெளியே வர வைக்கிறார், எழுப்புகிறார். அப்படி எழுப்பின போது தான் சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான்னு அந்த கான்டெக்ஸ்டில் தான் சொல்கிறார். அதை இன்றைக்கு விளக்கப்போகிறேன். இந்த அர்த்தம் என்னங்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு உயிர்த்தெழுதலை, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவரே தன்னை குறித்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இன்னும் நமக்கு ரொம்ப ஆழமாக விளங்கும். சரி, இதுக்குள்ளே நுழைவோம். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை முதல்ல சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களை குறித்து மற்ற ஜனங்கள் சில நேரத்தில் அவங்க சொல்கிறது என்னென்னா, எதுதாங்க நீங்கள் எங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, எங்களை இதை நம்பு அதை நம்புன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, இது இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு போதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, மற்றவங்க அதை கேட்கணும்னு விரும்புகிறீங்க, இதை மற்றவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, என்னது இது? ஆளை விடுங்களேன், நாங்கள் எங்கே எப்படியோ போய்க்கிறோம், நீங்கள் ஏன் நீங்கள் நம்புறதெல்லாம் உனக்கு எங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறோம், ஏன் மற்றவர்களுக்கு சொல்ல பார்க்குறோம் என்கிறதற்கு பதில் என்ன? அப்படி கேட்கும்போது பதில் என்னென்னா, இந்த அந்த ஈஸ்டர், ஈஸ்டர்னு கொண்டாடுறோம் இல்லையா, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிறத கொண்டாடிட்டு இருக்கோமே, அதுதான் பதில். அவர் உயிர்த்தெழுந்ததுனால தான் இப்படி ஒன்று உண்டாயிடுச்சு. நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் பவுலப்போஸ்னு சொல்லுகிறார், 1 Corinthians 15 கிறிஸ்து வேத வசனத்தின்படி மறித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் அப்படிலாம் சொல்லிட்டு வந்துட்டு 3 வசனத்தில் 4 வசனத்திலேருந்து ஆரம்பித்து சொல்கிறாரு. பல்வேறு நபர்களுக்கு அவர் காட்சி அளித்தார்னு ஒரு ஒருத்தரே பேரை சொல்லி சொல்கிறார். எருசலேம் பட்டணத்திலே பல்வேறு நபர்களுக்கு காட்சி அளித்தார் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. சொல்லும்போது ஒரு காலகட்டத்தில் சொல்கிறாரு, 500 பேர்களுக்கு காட்சி அளித்தார் என்ற ஒரு நாள். 500 பேர்களுக்கு மொத்தமாக காட்சி அளித்திருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த 500 பேர்னு சொல்கிறார் இல்லையா, அந்த 500 பேரில் நீங்களும் நானும் நின்று அன்னைக்கு பார்த்திருந்தோம் என்றால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் 2 பேரும் இருக்கிறோம். 500 பேரோட கூட்டத்தோடு கூட்டமாக நின்று பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால், எங்கேயோ நான் ரோட்டில் போயிட்டு இருந்தேன், இல்லை யாரோடையோ 1-2 பேரோட போயிட்டு இருந்தேன், திடீர்னு ஒருத்தர் வந்தார், உயிர் தெழுந்து கிறிஸ்துனார் அப்படின்னா கூட ஏதோ பேயோ பிசாசோ பூதமோ யார் கண்டா அப்படின்ட்டு வந்துடலாம். இல்லை யாரோ ஒருத்தர் வந்து நான் இயேசுவை பார்த்தேன், உயிரோடு எழுந்துட்டார், நான் பார்த்துட்டு வந்தேன் இப்போ தான் அப்படின்னு சொன்னால் இவர் சொல்கிறாரு, கதையை சொல்கிறாரோ இல்லை உண்மையை சொல்கிறாரோ அப்படின்ட்டு போயிடலாம். இது அப்படி கிடையாது. பல்வேறு நபர்கள் பல்வேறு நாட்களிலே பல நாட்களாக பார்க்கிறார்கள். உயிர்த்தெழுந்த பிறகு பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு இடங்களிலே காட்சி அளிக்கிறார். ஆண்கள் பெண்கள்னு எல்லோரும் காட்சி அளிக்கிறார். எல்லாரும் சொல்கிறாங்க, நான் பார்த்தேன் பேசினேன் அப்படிங்கிறாங்க. தொட்டு கூட பார்த்தேங்கிறான், இப்படிலாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப இம்ப்ரெசிவ் காரியம் என்னன்னா, 500 பேருக்கு காட்சி அளிச்சிருக்காரு ஒரே நேரத்தில். அந்த 500 பேரும் பார்த்துட்டு வந்து என்ன எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பார்த்துட்டு வந்துட்டு நீங்களும் நானும் போய் பார்த்துட்டு வந்தோன்னு வைங்க, நம்ம 2 பேரும், நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படி வாய் மூடிட்டு பேசாமல் இதை போய் யார்ட்டையும் சொல்லாத, நம்மளை பைத்தியக்காரன் நினச்சிக்குவானுங்க, நம்ம தெருவில் இருக்கவங்கெல்லாம், நம்ம ஜனங்க, நம்ம சமுதாயம்லாம் நம்ம ஏளனமாக நினைக்கும், இதை போய் ஏதாவது சொன்னால் வெக்க கேடு அப்படின்னு சொல்லுவோமா, அதை மறைச்சிருவோமா, மூடி மறைச்சிருவோமா, பதுங்குவோமா, நம்ம போய் இதெல்லாம் உண்மை இல்லை, நான் பார்க்கல, ஐயோ நான் போகவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவோமா? நம்ம கிடையவே கிடையாது. எப்படி முடியும்? நான் தனியாக பார்த்துருந்தா ஒருவேளை
நான் போய் சொல்கிறதுக்கு தயங்குவேன், ஏன்னா யோபூதமோ என்னத்தையோ பார்த்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு என்னை பைத்தியக்காரன்னு சொல்ல முடியும். 500 பேர் கூட நான் நின்று பார்த்துட்டு வந்தேன்னா, நீங்களும் என் கூட நின்று பார்த்தீங்கன்னா எப்படி நாம் போய் பதுங்குவோம், எப்படி சொல்லாமல் இருப்போம்? நான் சொல்கிறேன் என்ன பண்ணியிருப்போன்னு, வந்து கண்ணில் பார்க்குற ஆள்கிட்டலாம் சொல்லியிருப்போம், ஏப்பா ஐயோ இன்றைக்கி 500 பேர் நாங்கள் பார்த்தோம், நான் ஒருத்தன் இல்லை 500 பேர் கூட பார்த்தாங்க, இவ்வளவு பேர் சாட்சி இந்த ஊரில் இந்த எருசலேம் பட்டணத்தில் இவ்வளவு பேர் சாட்சி, இவ்வளவு பேர் நாங்கள் பார்த்தோம், எங்கள் கண்ணால் பார்த்தோம், அவர் பேசினார், நாங்கள் பார்த்தோமா, அதே இயேசு தான், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறாரு, அவரை நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நீங்கள் சொல்லுங்கள் பாருங்க. கிறிஸ்தவ சபை என்கிறது ஏதோ யாரோ திட்டம் போட்டு ஒரு சபையை ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் பண்ணணும், இதில் ஜனங்களை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆள் சேர்க்குற ஒரு திட்டத்தை பிளானிங்கை யூஸ் பண்ணி அப்படி ஆரம்பிக்கல சபை. எப்படியெல்லாம் ஆள் சேர்க்க முடியும்னு ஒரு திட்டம் போட்டு அப்படி ஆரம்பிக்கல சபை. சபை எப்படி தெரியுமா ஆரம்பிச்சது? இட் இஸ் எ ரிசல்ட் ஆஃப் அன் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஜாய், ஒரு சந்தோஷ பூகம்பம் மாதிரி அந்த ஊரில் கிளம்புச்சு. 500 பேர் பார்த்தாங்க, இன்னும் ஏராளமான பேர் காட்சி அளிச்சிருக்கிறாரு, ஊர் முழுக்க பேச்சா இருக்குது, நிறைய பேர் சொல்கிறாங்க நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன். எல்லாருமே பொய்யா இருக்க முடியாது, எல்லாரையுமே பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு போக முடியாது, எல்லாரும் சொல்கிறதும் பொய்யன்னு சொல்லிட்டு போகவே முடியாது. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் சாட்சி இருந்தபடினால தான் கிறிஸ்தவம், கிறிஸ்துவை குறித்த செய்தி அன்றைக்கு பரவ ஆரம்பித்தது. போய் மற்றவங்களிடத்துல இவங்க சொன்னாங்கன்றது வந்து எதையோ பரப்புறதுக்காக இல்லை, இப்படி பார்த்தவன் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட சொல்லுவீங்க, பார்த்தவன் சொல்லாமல் இருக்க முடியாது, அவங்களுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது, இதில் ஏதோ ஒரு சினிஸ்டர் நோக்கம் ஒன்று கிடையாது, ஒரு ஒரு பொல்லாத நோக்கத்தை மனசில் வச்சு இவனை எப்படியாவது மாற்றிடணும் அதை பண்ணி அப்படி கிடையாது. போய் சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, நான் பார்த்தேங்க இந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், ரோட்டில் சிலுவையை தூக்கிட்டு போனார் அதையும் பார்த்தேன், எல்லாரும் அவரை சிலுவையில் அறையுங்கன்னு கத்துனாங்க அதையும் பார்த்தேன், பரிதாமல் தொங்கினார், உயிரை அங்கே விட்டார் நான் கண்ணால் பார்த்தேன், கல்லறையில் வச்சாங்க, சீல் வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க, உயிரோடு இருக்கிறார் அதையும் பார்த்தேன் நான், நான் மட்டும் இல்லை இத்தனை பேர் என்னோட பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நிச்சயமாக நாம் சொல்லுவோம். இப்படி தான் அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு பூகம்பம் மாதிரி கிளம்பி இந்த கிறிஸ்துவை குறித்த செய்தி பரவினது. இதுதான் உண்மை பாருங்கள், யாரும் வந்து எதையோ பரப்பணும்னு ஒரு நோக்கத்தை வச்சு கொண்டு வந்து பரப்பி எல்லாம் பண்ணவே இல்லை, இப்படி தான் பாருங்க சரித்திரத்தை வாஸ்து பாருங்க நீங்க. அது மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் இவங்க வந்து ஏதோ யாரையோ போய் வற்புறுத்தி யாரையும் கூப்பிட்டு வந்தது கிடையாது, ஒன்றும் பண்ணது கிடையாது, இவங்க போய் வீடு வீடாக போய் சொன்னது கிடையாது நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன்னு சொல்லி கிடையாது, ஜனங்க வந்து இவங்க வீட்டை கதவை தட்டுறாங்க, ஏன்னா அந்த சமுதாயத்தில் வாழுகிற இந்த மக்கள் அவரை பார்த்தேன்றவங்க, அவரை அனுபவிச்சேன்றவங்க ஊர் முழுக்க இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம், எருசலேம் முழுவதும் இந்த செய்தியினால் நிரம்பி இருந்தது, வீட்டுக்கு வீடு ஜபிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், ஐக்கியம் கொள்ளுகிறார்கள், இப்படி நடக்குது, எருசலேம் முழுக்க இது நிரம்பி இருக்குது, வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது. பேதுருவெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது முதல் ரெண்டு தடவை பிரசங்கம் பண்ணதுலேயே சபையில் ஆயிரக்கணக்கானவர் வந்து சேர்ந்துட்டாங்க, ஆயிரக்கணக்கானவர் இதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கிரெடிபிள் விட்னஸஸ், கிரெடிபிள் விட்னஸஸ்னால் நம்பத்தகுந்த சாட்சிகள். இப்போ எனக்கு ஒரு ஆள் தெரியும், அவர் நம்பத்தகுந்த ஆள், நல்லா படித்த ஆள், அறிவுள்ள ஆள், சும்மா போய் பேசுகிற ஆள் கிடையாது, ஏமாத்துகிற ஆள் கிடையாது, அவர் சொல்கிற நான் பார்த்தேன்றாரு. அவர் பார்த்து வந்ததுலேருந்து அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது, அவர் அதன் மூலமாக பெருசாக பயன் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நாம் மாறுவது நிச்சயம். இப்படி தான் மாறினார்கள், இப்படி தான் நடந்தது பாருங்கள், ஜனங்கள் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை கண்டாங்க, அதனால தான் இவங்க விட்டு கதவை அவங்க தட்டி கேட்குறாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது கூட பேதுரு வந்து நீ எல்லாம் வந்து இதில் சேர்ந்துக்கோ, இப்படி பண்ணிக்கோ, அப்படி அப்போல்லாம் ஆள் சேர்க்குற வேலை கிடையாது பாருங்க, அப்படிலாம் சொல்லவே இல்லை, அவங்க கேட்குறாங்க, கேட்டவர்கள் கேட்கிறார்கள், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்போ உணர்றோம் நாங்கள் இவர் மெய்யான தேவகுமாரன், எங்களை பாவத்திலிருந்து எங்களை ரட்சிக்க வந்தவர் இவர், இவர் தேவகுமாரன்,
இதை உணர்றோம், இதை அறிந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லுங்க, சொன்னால் நாங்கள் செய்கிறோன்றாங்க. கேட்டது அவங்க, இவர் கேட்கல. சேர்ந்துட்டியா, பேர் கொடுத்தியா, கிடையாதுங்க. கிறிஸ்தவம் அப்படிப்பட்டது கிடையாது. அவங்க கேட்குறாங்க, நான் என்ன செய்கிறது, இவர் தான் உலக இரட்சகர், பாவத்தை போக்க வந்தவர், பாவத்தின் பிடியிலிருந்து என்னை மீட்க வந்தவர், என்னை அழித்து கொண்டிருக்கிற அந்த பாவத்தின் சக்தியிலிருந்து என்னை விடுதலையாக்க வந்தவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், இவரை பின்பற்றுவதற்கு அல்லது இவரை பின்பற்றுகிறவனாக நான் மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு அவங்க கேட்டாங்க. அப்படி தான் நடந்தது. ஏன்னா அந்த ஜனங்கள் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தினர் மத்தியிலே தரமான சில மாற்றங்களை கண்டார்கள், தரமான சில மாற்றங்களை கண்டார்கள். எங்கெல்லாம் மெய்யான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் தரமான மாற்றத்தை நாம் காண முடியும். தரமான மாற்றத்தை கண்டார்கள். தரமான மாற்றம்னா என்ன, அவர்களுக்குள்ள உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் இருக்கிறத காண்றாங்க. பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, அவரை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணதுக்காக ஜெயிலில் போட்டிருக்காங்க, அங்கிருந்து எழுதுகிறார், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று எழுதுகிறேன்றார். எப்போதும் ஜெயிலிருந்து எழுதுகிற மாதிரியா இருக்குது. வெளியே இருக்கிறவன் தான் எழுதுவான் உள்ளவர்கள் சந்தோஷமாக இருக்குன்னு. உள்ளே இருக்கிறாள் வெளியே இருக்க ஆளுங்களுக்கு எழுதுகிறார், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் எழுதுகிறார். என்ன மாதிரி ஆள் பாருங்க. அங்கே இருக்கிறோமே, பாடுபடுறோமே, துன்பப்படுறோமேன்றது பற்றி ஒன்றுமே கிடையாது அவருக்கு. அது ஒன்றுமே பெருசாகவே தெரியல அவருக்கு. எப்போதும் சந்தோஷமாயிருங்கன்றார். எங்கிருந்து வந்த அந்த சமாதானம் சொல்கிறாரு, புத்தி கட்டாத தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும் அப்படிங்கிறார். ஆட்கொள்ளுமா, அதை அனுபவிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்தாங்க ஜனங்க கிறிஸ்தவர் மத்தியில். புத்தி கட்டாத தேவ சமாதானம், உலகம் தரக்கூடாத, உலகம் எடுத்து போட முடியாத, ஏன்னா அவங்க தரல, அதனால் இதை எடுத்து போட முடியாது, எந்த சூழ்நிலையும் எடுத்து போட முடியாது. அப்பேற்பட்ட தேவ சமாதானத்தை கண்டார்கள். அது மட்டும் இல்லை, தாராள குணத்தை கண்டார்கள் அவர்கள் மத்தியில். எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்கிறத கண்டாங்க, மற்றவர்களுடைய தேவைகளுக்காக கரிசனை கொள்கிறத கண்டாங்க, அன்பு ஊறுறத கண்டாங்க, தைரியத்தை கண்டார்கள், ஜீவியங்கள் மாற்றப்பட்டதை கண்டாங்க, பொல்லாதவனாக இருந்தவன் இன்றைக்கு நல்லவனாக மாறுறதை கண்டாங்க. இதையெல்லாம் பார்த்தார்கள். அக்கிரமம் பண்ணி கொண்டிருந்தவன், அநியாயம் பண்ணி கொண்டிருந்தவன் இன்றைக்கு மாறினதை கண்டார்கள். ஆகவே மக்கள் வந்து இவர்களை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு உனக்கு, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டால் அதுக்கு பதில் என்ன தெரியுமா இவங்கள்ட்ட, இயேசு உயிரோடு எழுந்தார், அவர் எழுந்து விட்டார். சிலுவையில் நம்ம ஊரில் அரைஞ்சாங்களே இயேசுநாதர்னு ஒருத்தர், அவரை முடிஞ்சதுன்னு நினச்சோம், நம்மெல்லாம் பார்த்து சிரித்தோம், நகைச்சோம், ஒன்றா கூட்டிகிட்டு கத்தணும் சிலுவையில் அறையுங்கள்னு. ஆனால் அவர் உயிரோடு எழுந்துட்டார், நான் பார்த்துருக்குறேன். பார்த்தது மட்டும் இல்லை, அவரை நம்பி விசுவாசித்ததுலேருந்து என் உள்ளமே மாறிடுச்சு, என் இருதயம் மாறிடுச்சு, என் எண்ணங்கள் மாறிடுச்சு, எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்தார், இதுதான் பதில். என்ன ஆச்சுன்னு கேட்டால் இதுதான் பதில், இயேசு உயிரோடு எழுந்துட்டார், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் பாவங்களை போக்குகிறவர், அவர் தான் இரட்சகர் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதி திருச்சபையில் பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு, பவுல் பிரசங்கம் பண்ணுறாரு, ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணுறாரு, எல்லாருடைய பிரசங்கத்தை எடுத்து பாருங்கள். பிரசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் உயிர்த்தெழுதலை பற்றி, இவர் எப்படி உயிரோடு எழுந்தாருங்கிறத பற்றி தான் பிரசங்கம். அதனால தான் இவங்களை பிடிச்சி பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டினவங்க கூட என்ன சொன்னாங்க, நீ என்னத்தையோ பிரசங்கம் பண்ணிட்டு போ, எதையோ ஒரு கொள்கையை என்னத்தையோ கத்திட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போ, ஆனால் இயேசு உயிரோடு எழுந்தாருன்னு பிரசங்கம் பண்ணாதே. ஏன்னா பிரசங்கம் பண்ணினா அற்புதங்கள் நடக்கிறது, பிரசங்கம் பண்ணால் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கிறது, பிரசங்கம் பண்ணால் ஜனங்க மாற்றப்பட்டுறாங்க. பிரசங்கம் பண்ணாதேன்னு அவர்களை துன்புறுத்தினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் என்கிறது, ஒன்று இந்த உயிர்த்தெழுந்தவர் அவர் யார், எங்கிருந்து வந்தார், எதுக்கு வந்தார், என்னத்துக்காக மரித்தார், என்னத்துக்காக உயிரோடு எழுந்தார், அதெல்லாம் ஒரு சில ரியாலிட்டிஸ், சில உண்மைகளை நமக்கு சொல்லுகிறது. அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று என்னென்னா, அவர் மரித்து அவர் உயிரோடு எழுந்தார் பாருங்கள், அதன் மூலமாக இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள என்ன நடக்கிறது, இந்த ரெண்டு காரியத்தையும் பார்க்க போகிறோம் பாருங்கள். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆயிருக்கிற வசனத்தில் இதெல்லாம் இருக்குது. இப்போ இல்லாத மாதிரி தெரியும் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் விளக்கும் போது உனக்கு விளங்கும், இதெல்லாம் அதில் இருக்கிறது என்பதை நாம் காண்போம். ஒன்று, அவர் யார், எதுக்கு வந்தார், எதுக்காக மரித்தார், எதுக்காக உயிரோடு இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் என்ன, அதெல்லாம் விளங்கும்.
அதன் மூலமாக இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படுகிறது? இந்த ரெண்டு காரியம், இந்த ரெண்டு ரியாலிட்டிஸ், தி ரியாலிட்டி அப் தேர் ஆஃப் த ஒன் ஹூ ரோஸ் அகெயின், இந்த ரியாலிட்டி டவுன் ஹியர் ஆஃப் தோஸ் தட் பிலீவ் இன் ஹிம். உயிரோடு எழுந்தவரை குறித்த உண்மைகள், அந்த எழுந்தவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக விசுவாசிக்கிறவனுக்குள்ள நடக்கும் காரியங்கள், இந்த ரெண்டு காரியம்தான் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது நமக்காக. சரி, இப்போ இதை நாம் கவனிப்போம். அவருடைய உயிர்த்தெழுதல் முதலாவது அதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்காக நடந்த ஒன்று. இது ரோமர்களது நிருபம் 4:25 அப்போஸ்தலன் பவுல் நல்லா சொல்கிறார் பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிள். நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். எதுக்கு? மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதை தான் சொல்கிறார், நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஏன் மரிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்? ஏன் மரித்தோர்லேருந்து எழுப்பப்பட்டார்? ஏன் சொல்கிறாரு? நமக்காக. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சொல்லுங்க, நமக்காக. நமக்காக மரித்தார், நமக்காக எழுப்பப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். பாவிகளாக இருந்த நாம் நீதிமான்களாகப்படும் ஆக்கப்படும்படியாக உயிரோடு எழுந்தார். அதன் அர்த்தம் என்ன? ரொம்ப சிம்பிள் பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களை போக்க வந்தவர். நம்முடைய ஸ்தானத்திலே நமக்கு பதிலாளாக நீங்களும் நானும் சாக வேண்டிய இடத்துல பாவத்தின் சம்பளம் மரணங்கிறத நீங்களும் நானும் அனுபவிச்சிருக்கணும் பாருங்க. ஆனால் கர்த்தர் தயவுள்ளவர் பாருங்க, நம்மளை கொள்றதுக்கு பதில் அவருடைய குமாரனை அனுப்பி அவர் மீது நம்முடைய பாவங்களை வைத்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து, சாபங்களை அவர் சுமந்து அவர் மரித்தார். அதுக்குதான் சிலுவை மரணம். இவர் தேவகுமாரன், வானத்தி பூமி உண்டாக்குனவர், ஜீவாதிபதி. மரணம் எப்படி அவரை ஆட்கொள்ள முடியும்? ஆனால் மரிக்கிறதுக்காகவே சரீரத்தை உடையவராக வந்தார். மாம்சம் எலும்பு ரத்தம் உடையவர்களாக உடையவராக வருகிறார். மரிக்கிறதுக்காகவே அப்படி வர்றார். ஒரு தாயின் வயிற்றில் வந்து பிறந்து வர்றார். வந்து சிலுவையில் மரித்து கோர மரணத்தை அடைந்து எல்லாருடைய பாவத்தையும் சாபத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு மரிக்கிறார். மூணாவது நாளில் உயிரோடு எழுப்பப்படுறார். அதையும் நமக்காக தான் எழுப்பினார்ன்றார். மரித்தது மட்டும் நமக்காக இல்லையா? சிலர் நினைக்கிறாங்க மரித்தது நமக்காக, உயிரோடு எழுப்பினது அவர் பாவம்ட்டு எழுப்பிட்டார் ஆண்டவர் அப்படின்னு. கிடையாது, கிடையாது. இயேசு சொல்கிறாரு, ஜீவனை கொடுக்கவும் அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அவரை பரிதாபப்பட்டவனு ஆண்டவர் எழுப்பல. அப்படி இல்லை, கொடுக்கறதுக்கும் எடுத்துக்கொள்றதுக்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் அவ்வளோ பெரிய ஒரு வானத்தை பூமி உண்டாக்குனவர். அப்போ நமக்காக மரித்தார், எழுப்பப்பட்டதும் உயிரோடு எழுப்பப்பட்டதும் நமக்காக தான். என்ன அடங்கி இருக்குது எழுத்து? எழுப்பப்பட்டதில் அர்த்தம் என்ன? ஏன் எழுப்பப்பட்டார்? ஏன் எழுப்பப்பட்டார்னா, எதுக்காக மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக மரித்தார். நிவர்த்தினா என்ன? நம்முடைய பாவங்கள், அதற்குரிய தண்டனை எல்லாத்தையும் தான் மேலே ஏற்றுக்கொள்ளணும். அவர் நம்ம மேலே விழாதபடி அவர் தன் மேலே ஏற்றுக்கொண்டார். அதனால் நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டாயிருக்குது. அது மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே அந்த பாவம் நம்மை அவர் அந்த பாவத்தினுடைய பிடியில் வைத்து கொண்டிருந்தது, அதன் அதிகாரத்துக்குள்ளே வைத்திருந்தது, அது நம்மை ஆண்டது, நம்ம மேலே ஆளுகை செலுத்தினது, நம்ம போட்டு அமுக்கி வச்சிருந்தது அதனுடைய அதிகாரத்துக்கு கீழாக. அந்த பாவத்துக்கு உட்பட்டவர்களாக அதில் சிக்கி தவித்து கொண்டிருந்தோம். நம்ம அதனுடைய அதிகாரத்தின் கீழே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதிலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். அதான் பாவ நிவர்த்தின்றது. பாவ மன்னிப்பு மட்டும் இல்லை, பாவத்தை போக்குனது மட்டும் இல்லை, அந்த பாவத்தின் அதிகாரத்திலிருந்தே நம்ம விடுதலை ஆக்கியிருக்கிறாரு. பாவத்தின் மீது வல்லமையும் கொடுத்துருக்கிறாரு. இதுதாங்க நடந்தது. அதுக்காக தான் மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார்னா அதுதான் அர்த்தம். அப்போ உயிர்த்தெழுதல் எதுக்காக நடந்தது? நம்முடைய பாவங்களுக்காக மரித்தவர் அதை செம்மையாக செய்து முடித்து விட்டார் என்பதை காட்டுவது தான் உயிர்த்தெழுதல். அவர் முடிச்சிட்டாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? முடிச்சிட்டாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? பாருங்க, வெளிநாடுகளில் போனீங்கன்னா சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சைஸுக்கு இருக்கும். ஒரு இடத்துக்கு போனால் ஒரு தெருலேருந்து இன்னொரு தெரு போகிற வரைக்கும் இருக்குது பாருங்க. அந்த தெரு நீளமே இருக்கும், ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு ஒரு 10 மாடி இருக்குது. உள்ளே போய் கடல் மாதிரி இருக்குது பாருங்க. தொலைஞ்சு போனீங்கன்னா எங்கே இருக்கிறோம்னு நமக்கே தெரியாது. எந்த பக்கம், 4 பக்கமும் போய் இறங்கலாம் வெளியே. எங்கே போய் இறங்க, எங்கே போ, உள்ளே வந்தோம், எங்கே வெளியே போகிறோன்னு ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு இடம்.
அங்கே போனீங்கன்னா நமக்கே யோசிக்க தோணும், என்ன கண்ணவன் வந்து என்னத்தையே எடுத்து பாக்கெட்டில் போட்டு போனாங்களோ அவனுக்கு தெரியாது போல இருக்கு. எல்லாம் அவங்க பாட்டுக்கு பேசாமல் இருக்கிறாங்க, எல்லாம் அப்படி இப்படி ஓப்பனாக வச்சுருக்கிறாங்க, எல்லாம் எடுத்து பார்க்க முடியுது, செய்ய முடியுது, டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்களே, எப்படி இப்படி நடக்குதுன்னு நல்லா யோசித்தது உண்டு. நான் அப்புறம் தான் விளங்குச்சு எனக்கு, அங்கே அங்கங்கே மஃப்டியில் ஆளுங்களை வச்சுருக்கிறாங்க, சாதாரண உடையில் வச்சு சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கான். அது இல்லாமல் கேமரா கேமரா எல்லாம் இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சந்தேகம் இருந்ததுன்னா நிறுத்தி கேட்பாங்க. அதனால தான் அங்கே வாங்குறவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லது கற்றுக்கலாம் பாருங்கள். வாங்குறவங்கெல்லாம் பையில் போட்டு தரான் இல்லையா, போட்டு தந்தோம்னா அந்த பில் அங்கங்கே பே பண்ணிடலாம், எங்கே வாங்குறோமோ அந்த இடத்துல பே பண்ணிடலாம், அப்புறம் போயிட்டு மற்றதெல்லாம் வாங்கலாம். அப்படி வாங்கின உடனே அந்த பில்லை அந்த பேப்பர் பேக்லேயே பின் பண்ணிடுவாங்க, அல்லது பிளாஸ்டிக் பேக் இருந்தால் கூட அதோட சேர்த்து பின் பண்ணும்படியே கேட்பாங்க ஜனங்களே. எனக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாரு பின் பண்ண சொல்லுப்பாங்க. ஏன்னா நீ ரசீதை வாங்கி எங்கேயா கோட்டை விட்டேனா அப்புறம் வெளியே போகும்போது சந்தேகத்தில் பிடிச்சி கேட்டான்னா அப்புறம் திரும்ப எடுத்ததுக்கு திரும்ப செலுத்தணும், இதெல்லாம் பிரச்சனை வரும், ரெண்டாவது தடவை திரும்ப பே பண்ண சொல்லுவாங்க. ரசீதில் க்ளீனாக ஃபுல்லி பெயின்னு எழுதி சீல் போட்டு க்ளீனாக கொடுத்துருப்போம், அதை பின் பண்ணிட்டுனா சேஃப் உனக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ பாருங்கள், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நாம் நீதிமான்கள் ஆகும்படி உயிரோடு எழுப்பப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்தவர் அதை செம்மையாக செய்து முடித்து விட்டார் என்பதற்கு அத்தாட்சி தான் உயிர்த்தெழுதல். பாவம் அவர் மேலே போயிடுச்சு, அவர் நீதி எனக்கு வந்து கிடைச்சிருச்சு, பாவம் அங்கே நீதி இங்கே, அவர் பாவமானார் நான் நீதி ஆயிட்டேன், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி நான் என்கிறதுக்கு அத்தாட்சி ரசீது, அதுதான் உயிர் தெழுதல். ரசீது இருக்கா உங்களுக்கு? பாருங்க இந்த சத்தியம் எவ்வளோ முக்கியங்கிறத கவனிங்க. அப்படி தான் நினைக்கிறீங்களா? இயேசுடைய உயிர் தெழுதலை பற்றி அப்படி தான் எண்ணுகிறீர்களா? நாம் நீதிமான்களாகும்படியாக உயிரோடு எழுப்பப்பட்டார். அப்போ அவர் என்னைக்கு உயிரோடு எழும்பிட்டாரோ எனக்குள்ள என்ன நிச்சயம் வந்துருச்சு, நான் பாவி இல்லை, நான் நீதிமான். எப்படி நான் நீதிமான்? ஏதோ நீதியெல்லாம் செஞ்சுட்டு வந்ததுனால அல்ல, புண்ணியம் கட்டிட்டு வந்ததுனால அல்ல, அதையும் இதையும் செஞ்சு பெரிய நீதிமான் ஆனதுனால அல்ல, என் பாவத்தை எல்லாம் அவர் மேலே வைத்து என் பாவத்தை தீர்த்து அவருடைய நீதியை தூக்கி என் மேலே வைத்து கர்த்தர் என்ன நீதிமான் என்று அறிவித்து விட்டார். இதுதான் சத்தியம். அப்போ அவருடைய உயிர்த்தெழுதல் எப்படி நடந்தது? என் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார் என்பதற்கு இதுதான் அத்தாட்சி, இதுதான் ரசீது, உயிர்த்தெழுதல் தான் ரசீது. இயேசுவை தேவன் என்றைக்கு உயிரோடு எழுப்பினாரோ அன்றைக்கு அண்ட சராசரங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக அவர் எழுதிட்டார், வானத்திலே எழுதிட்டாரு. என்னென்ன எழுதிட்டாரு? பாவங்கள் தீர்க்கப்பட்டது, பாவத்துக்கான கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது, இயேசுவே ரட்சகர், இவரை விசுவாசிக்கிறவன் நீதிமானாக இருக்கிறான் என்கிறத அண்ட சராசரங்கள் அறியும்படியாக தேவன் வெளியிட்டு விட்டார், எழுதிவிட்டார். ஃபுல்லி பெய்டுன்னு அப்படியே பில்லில் போட்டு அடிச்சு கொடுக்குறான் பாருங்க, அது மாதிரி பண்ணி கொடுத்துட்டார். வச்சுருக்கீங்களா பத்திரமா? நல்லா கவனிங்க, இயேசுடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தார் தான் என்ன, சும்மா வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டா பெரிய ஈஸ்டர் கொண்டாடிடல. நம்ம இன்றைக்கு இயேசுவை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம், அவர் உயிர் எழுந்தார்ன்றது நமக்கு என்ன அர்த்தம் விளங்குகிறது அதன் மூலமாக என்கிறது ரொம்ப பெரிய முக்கியம் பாருங்க. அது சரி, அடுத்தது இன்னொரு காரியம், ரசீதை பத்திரமா வைங்க, பக்கத்தில் இருக்க ஆளை கேளுங்க, ரசீது வந்துருச்சா, ரசீது இருக்குதா, இன்னைக்கு ஈஸ்டரு உண்மையான அர்த்தம் விளங்குதா, எதுக்காக உயிரோடு எழுந்தார், அந்த உயிரோடு எழுந்தது தான் என் ரசீது, உங்கள் ரசீது, நான் நீதிமான்றதுக்கு, நான் பாவி இல்லை, நான் தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்காக தான் ரசீது. ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுங்க, நல்லது அது, ஞாபகப்படுத்திக்கங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், ரசீது மறந்துடாதீங்க. சரி, ரெண்டாவது இயேசுடைய உயிர்த்தெழுதல் மரணத்தை வென்று அவர் எழுந்த ஒரு உயிர்த்தெழுதல், மரணத்தின் மீது ஜெயம். அந்த உயிர்த்தெழுதல் வந்து மரணத்தின் மீது அவர் ஜெயித்த அந்த ஜெயத்தை நமக்கு காட்டுகிறது. மரணம் வெல்லப்பட்டு விட்டது, மரணம் எல்லாரையும் அச்சுறுத்தி கொண்டிருந்த மரணத்தை
அவர் அழித்து விட்டார். He has destroyed. இது ஒரு மாபெரும் ஒரு செய்தியாய் இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதல்ல நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிறார். இந்த மரணத்தின் மீது நமக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதல் தருகிறது. பாருங்க, மரணம்னா லேசான ஒரு காரியம் இல்லை. மரணத்தை கண்டு இன்றைக்கு எல்லாருமே பயப்படுகிறாங்க. இட்ஸ் அ மான்ஸ்ட்ராசிட்டி. மான்ஸ்ட்ராசிட்டினா ஒரு பெரிய ஒரு பயங்காட்டுகிற ஒரு பூதம் மாதிரி இந்த மரணம் என்கிறது. ஆகவே மனிதர்கள் இயல்பாக அவங்களுக்குள்ள சில மெக்கானிசம்ஸை உண்டு பண்ணிக்கிறாங்க இந்த மரண பயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. தங்களுக்குள்ள சில மெத்தட்ஸை வச்சுக்கிறாங்க. பாருங்கள், ஜனங்க கொஞ்சம் நல்லா ஸ்மார்ட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, பயப்படக்கூடாது, பயந்துட்டுருக்க முடியாது நம்ம. ஆகவே நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்னா, ஒன்று ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி ரொம்ப பாப்புலராக இந்த இந்த மாடர்ன் வேர்ல்டில். ஒன்று என்ன, டினாயல். டினாயல்னா என்ன, அந்த மரணத்தை பற்றி நான் பேச போகிறதில்லை. நம்ம சிலர் டினாயலில் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பேசாத அதை பற்றி வேணாம், அந்த சப்ஜெக்டே கொண்டாடாத, வேணாம் வேணாம், அந்த டிவி மாற்றி, ஏன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. மாற்று, ஐயோ இன்றைக்கி இத்தனை பேர் செத்தாங்கன்றாங்க, அத்தனை பேர் செத்தாங்க, மாற்று மாற்று மாற்று, வேணாம் விட்டுரு, அதை பற்றி நம்ம பார்க்க வேணாம், அதை பற்றி நான் பேச போகிறதில்லை, படிக்க போகிறதில்லை, அந்த சப்ஜெக்டே கொண்டாடாதீங்க, அதை சொல்கிறவங்களே நான் கேட்க போகிறதில்லை அப்படின்றாங்க. இப்படி டினாயலில் வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு பாஸ்டர், பாருங்கள், பாஸ்டர்னா கல்யாணம் நடத்தி வைக்க வேண்டியதாக இருக்குது, சில நேரத்தில் இறந்து போனவங்கள அடக்கம் பண்ணுறதும் நம்ம வேலையாக இருக்குது. இந்த ஃபியூனரல் சர்வீஸ் எல்லாம் நடத்துவோம் பாருங்கள். நடத்தும்போது நான் பார்க்குற காட்சி ஒன்று ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன் நான் அந்த ஃபியூனரல் சர்வீஸை. ஏன்னா அங்கே வருகிறவர்கள் உடைய மனநிலை அப்படி பார்த்தீங்கன்னா சிலர்லாம் அப்படியே நெளிவாங்க உட்காந்துக்கிட்டு. ஃபியூனரல் சர்வீஸில் வந்து உட்காந்துக்கிட்டு ஏதோ வந்துட்டாங்க, சொந்தக்காரரோ வேண்டியவரோ இறந்துட்டார், போனமேன்னு வந்துட்டாங்க. ஆனால் அங்கே அந்த இடமே அவளுக்கு ஒத்து வரல. ஏன்னா இவங்கெல்லாம் டினையலில் வாழ்கிறவங்க, இதை பற்றி சப்ஜெக்டே எடுக்காத பேசாத, நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அதை முடிக்கிறவங்க, முகத்தை திருப்பிக்கிறவங்க. ஆனால் இன்றைக்கி அதை முறைச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது. வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இங்கே செலவழிக்க வேண்டியதாக இருக்குது, நிற்க வேண்டியதாக இருக்குது, பார்க்க வேண்டியதாக இருக்குது. கிட்ட வந்து செத்து போனவருடைய முகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது, அவங்க வீட்டாரோட பேச வேண்டியதாக இருக்குது. இந்த சப்ஜெக்ட் தான் பேசுகிறாங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் தான் பேசுகிறாங்க. எப்படி செத்தார், எப்படி வியாதிப்பட்டார், எப்படி கஷ்டப்பட்டார், என்ன ஏது, இதே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு தாங்கி கொள்ள முடியாத ஒரு காரணமாக இருக்கிறத, காரியமாக இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். இங்கிலீஷ் எழுத்தாளர் ஒருத்தர் எழுதுகிறாரு, ஃபார் சொசைட்டி சேக் வி மஸ்ட் ஹைட் த அன்பேரபிள் டிஸ்டர்பன்ஸ் காஸ்ட் பை த அக்லினஸ் ஆஃப் டையிங். சமுதாயத்துக்காக, அவங்களுடைய நன்மைக்காக இந்த மரணம் ஏற்படுத்துகிற தாங்கிக் கொள்ள முடியாத அதிர்ச்சியை எப்படியாவது மறைக்க வேண்டும். மரணம் ரொம்ப அதிர்ச்சி உண்டாக்காதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும். பீப்புள் நீட் டு பிலீவ் தட் லைஃப் இஸ் ஹாப்பி. ஜனங்கள் வாழ்க்கைனா சந்தோஷமானதுன்னு நம்ப வைக்கணும் ஜனங்களை. அதனால இந்த மரணத்தை பற்றி ஏதாவது பண்ணுங்க, அதனுடைய அன்பேரபிள் டிஸ்டர்பன்ஸ் ஹைட் பண்ணுங்க, அதாவது தாங்கி கொள்ள முடியாத அதிர்ச்சியை உண்டாக்குது இல்லையா, அதை கொஞ்சம் மறையுங்க, அமுக்குங்கன்ற சொல்றாரு. இஃப் எனிபடி பிகின்ஸ் டு ஆக்சுவலி அட்மிட் டு தெம்செல்ஸ் த இன்எவிட்டபிலிட்டி அண்ட் ரியாலிட்டி ஆஃப் டெத், லைஃப் வில் பி ட்ரெயின்ட் ஆஃப் ஆல் ஜாய். மரண நிச்சயம், அது மரணம் வாழ்க்கையின் ஒரு நிஜம் என்பதை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியற்றதாகிவிடும். ஆகவே இந்த மரணத்தை குறித்த அந்த மரணத்தின் கோரத்தை அமைக்கி வைங்கன்றார். நான் பார்த்துருங்க, அப்படியே அமைக்கி வைக்கிறாங்க. மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் இறந்துட்டார் பாருங்க. நான் போயிருந்தேன், அப்போ போயிருந்தப்போ அங்கே எல்லாம் கூடி வந்திருக்கிறாங்க. அந்த இடமே ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருக்குது, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் கேட்டுச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு இடம், அவ்வளோ அழகான இடத்துல உள்ளே போனால் அங்கே பாடியை காணும், எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, நின்றுட்டுருக்குறாங்க, குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாம் கூட்டம் கூட்டமாக நின்றுக்கிட்டு. நான் மூலமாக கேட்டேன், எங்கே வச்சுருக்காங்கன்னா, அடுத்த ஹால் உள்ளே போங்க, இன்னும் உள்ளே போங்க. நான் உள்ளே போனால் அங்கே ஒரு ஹால், அதுவும் அழகான ஒரு ஹால், அங்கே அருமையாக வச்சுருக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா என் ஃப்ரெண்டு தானான்னு எனக்கே சந்தேகமாயிடுச்சு. ஏன்னு சொன்னால் அவர் வந்து ரொம்ப நல்ல உடுத்தலாம் மாட்டார், ரொம்ப ஜீன்ஸ்லேயே இருப்பார், சும்மா ஒரு டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு, அதுவும் கசங்க ஒரு ஆயனுன்னு போட்டு போட மாட்டார், தலையும் ஜீவ மாட்டார், சரியா
ஏ தூங்கி எந்திரிச்சா மாதிரி இருப்பார் பாருங்க. அவர் இயல்பா இருக்கிறவர் அவர் அப்படிதான், அதை பற்றிலாம் கேர் பண்ணாத ஒரு மனுஷன் அவர். அவர் எப்பவுமே அப்படிதான் இருந்துட்டார். அவர் சூட்டு டை எல்லாம் போட்டு நான் பார்த்தது இல்லை, ரொம்ப தலையை வாரி கரெக்டாக வச்சு நீட்டெல்லாம் இருந்தெல்லாம் பார்த்தது. அவர் எப்பவுமே அப்படிதான் இருப்பார். நான் போய் பார்க்குறேன், அவருடைய பாடியை கடத்தியிருக்கிறாங்க, அந்த பாக்ஸில் வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ பிரமாதமான சூட் போட்டு மேக்கப் எல்லாம் போட்டு தலையை வாரி விட்டு டையை கட்டி பிரமாதமாக வச்சுருக்கிறாங்க. இவரான் சந்தேகம் ஆயிடுச்சு எனக்கு, அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா இவர் சொல்கிறார் பாருங்கள், ஹைட் தி அன்பேரபிள் டிஸ்டர்பன்ஸ் காஸ்டு பை த அக்லினஸ் ஆஃப் டையிங். அதை பண்ணுறாங்க, தாங்க முடியாத அதிர்ச்சியை உண்டாக்குது அது. அதை எப்படியாவது குறைக்கிறதுக்கு வழி பண்ணுங்கன்றதுனால எந்த அந்த பிணவாடை கிடையாது, எந்த யாரும் கோவனு கூச்சல் போட்டு அழுகிறது ஒப்பாரி வைக்கிறதுலாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இல்லாமல் இதெல்லாம் இருக்கிறாங்கலாம் குவைட்டாக போயிட்டுருக்குது எல்லாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இன்னொரு விதம் என்னென்னா சென்டிமெண்டலைஸ் பண்ணுறது. ஒன்று டினாயல்லு, இன்னொரு தரப்பினர் என்ன பண்ணுறாங்க, சென்டிமெண்டலைஸ் பண்ணுறது. அது அவங்க என்ன பண்ணால், அவங்க ரொம்ப அன்ரியல் பாருங்கள். சென்டிமெண்டலைஸ்னால் ரொம்ப சென்டிமெண்டலாக பேசுகிறது பார்த்துருக்கீங்களா நீங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி பயப்படக்கூடாது மரணத்தை பற்றி, அப்போ எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது, பயத்து பயந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாமல் நம்ம என்ன பண்ணலாம், ஓ இது மரணன்றது இயற்கை அப்படி நினச்சிக்க வேண்டியதுதான். அது மட்டும் இல்லை, அது ஒரு கோரமான பயங்கரமான ஒரு காரியம் நினைக்க வேண்டாம். அது இன்னும் கேட்டால் அது ஒரு நண்பனை போல நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில சொல்கிறது கேட்டிருக்கீங்களா நீங்கள். அது ஒரு அழகான ஒரு காரியம், ஒரு காலகட்டத்தில் நடந்தே தீரும், நடந்தே ஆகுமாக்கும், அப்படி ஏற்றுக்கொள்ள வேணுமாக்கும். அது ஒரு ஒரு பீஸ்ஃபுல் திங் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. வாழ்க்கையின் கடைசி கட்டம் அது அப்படின்னு நினைக்க வேண்டியது தான். வாழ்க்கையின் கடைசி கட்டமாக இயற்கையாக இப்படி எண்ணிக்க வேண்டியது தான் சென்டிமெண்டலைசேஷன். இப்படி போய்க்கிறாங்க. ஆனால் மரணத்தை பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக தெரியும், அது ஒன்றும் ஃப்ரெண்டும் கிடையாது, அது ஒன்றும் அழகான காரியமும் கிடையாது, அது ரொம்ப பீஸ்ஃபுல்லான காரியமும் கிடையாது, அது சும்மா ஃபைனல் ஸ்டேஜ் ஆகும், இது வந்து இயற்கையாகும். அது வரும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய கோரம் பயங்கரமாக இருக்குது, தாங்கிக் கொள்ள முடியாத அழ வைக்கிற ஒரு காரியமாக அது இருக்கிறது. அதனால தான் பாருங்கள் பிப்ளிக்கல் வியூ ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்கள் வேத வசனத்தின்படி சிந்திக்க வேணும், எல்லாரும் மாதிரி சிந்திக்கக்கூடாது. நாம் எப்படி சிந்திக்கணும், பைபிள் என்ன சொல்லியிருக்குது, வேத வசனம் மரணத்தை குறித்து கூறும்போது ஒன்று, அது ஒரு சத்துரு என்கிற அதே வார்த்தையை பயன்படுத்துது பாருங்கள். ஒன்று குறித்து 15 சத்துருன்னு சொல்லுது, மரணம் ஒரு சத்துரு, கடைசி சத்துரு, லாஸ்ட் எனிமி அப்படின்னு சொல்லியிருக்குது. அது நண்பன் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், மனசாட்சியை தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா வெளியில் பேசுவாங்க இயற்கை கடைசி கட்டம் அப்படின்னு, ஆனால் அதனுடைய வேதனையை கேட்டிங்கன்னா நல்லா தெரியும், கண் நிச்சயமாக அது வேதனைக்குரிய ஒரு காரியம். இயேசுவை பாருங்க, லாசருடைய சாவுக்கு வர்றாரு, வந்துட்டு 4 ஆயிடுச்சு, அங்கே எல்லாம் துக்கம் அனுசரித்து கொண்டு இருக்கிறாங்க, எல்லாம் வந்திருக்கிறாங்க. இவரும் வந்துட்டு இவரும் கண்ணீர் விட்டார் பாருங்க. இவர் ஆக்சுவலாக எழுப்புறதுக்காக வந்தார், திட்டம் போட்டு தான் வர்றாரு, உயிரோடு எழுப்பணுன்னே வந்துட்டார், திட்டம் போட்டு வர்றாரு, நல்லா அறிஞ்சு வர்றாரு, தெரிஞ்சு வர்றாரு. அப்போ வந்து ஏன் கண்ணீர் விடணும், அவசியமே இல்லையா, எல்லாம் கண்ணீர் விடணும்னு பேசாமல் நிறுத்துப்பா, எழுப்ப போகிறேன் நான், நற்செய்தியை கொண்டு வந்துருக்கேன் உங்களுக்கெல்லாம், இவரை உயிரோடு எழுப்ப போகிறேன், எது கழுதுகிட்டு இருக்கப்போ எல்லாம் நிறுத்து, தொடச்சிக்கோ கண்ணீரை அப்படின்னு சொல்லியிருக்கணும். இவரும் அழுதுருக்கக்கூடாது, ஆனால் அங்கே நின்று அழுகிறார். ஏன்னு சொன்னால் ஒரே ஒரு காரணம் தான், அவன் செத்து போயிட்டானே இல்லை, அல்லது ஒன்றும் செய்ய முடியாதுன்றது கூட கிடையாது, ஏன்னா செய்ய போகிறாரு. மரணத்தின் கோரம், மரணம் எவனுக்கும் ஒரு அழுகையை உண்டாக்கிடுது, வேதனையை அது உண்டாக்கி விடுகிறது, அதான் மரணம். அது ஒரு அதை ஒரு நண்பன் அழகான ஒரு காரியம், அருமையான காரியம்லாம் சொல்லவே முடியாது என்பது தான் உண்மை. அது மட்டும் இல்லை, மரணம் நம்முடைய சத்துருன்னு மட்டும் இல்லை, அது தோற்கடிக்கப்பட்ட சத்துருன்னு வேதம் சொல்லுது. இது ரொம்ப பெரிய உண்மை. வேதவசனத்தை போதிக்குது, அதே 1 Corinthians 15 போதிக்குது. வாசிக்க தான் எனக்கு நேரம் இல்லை. 1 Corinthians 15 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசி வரும்போது சொல்லுது, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கேன்னு பவுல போஸ்தலன் மரணத்தை இகழ்கிறார், ஏளனம் பேசுகிறார், மரணத்தை பார்த்து நகைக்கிறார், நாக்க நீட்டுறார்னு சொல்லலாம். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கேன்னா மரணமே நீ என்ன பண்ண முடியும், என்ன என்னை கொன்னா கூட
அதனால எனக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்பட போறதில்லை. ஏன்னா நான் இப்போ இருக்கிறத விட இன்னும் மகிமையான நிலைக்கு நானே போயிடுவேனாக்கும் அப்படிங்கிறாரு. மரணத்தை பற்றி கொஞ்சம் கூட பயமே இல்லாதவரா ஆகிவிட்டார். எப்படி எல்லா கிறிஸ்தவர்களுமே அப்படி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேணும். ஏன்னா இயேசு மரித்த போது, இயேசு உயிரோடு எழுந்தபோது, இயேசு மரணத்தை அனுபவித்து மரித்தவர் உயிரோடு எழுந்தபோது பேதுரு சொல்லுகிறார், மரண உபாதைகளிலிருந்து அவிழ்க்கப்பட்டாராம் அவர். மரணம் அவரை கட்டி வைக்க முடியாது இருந்தது என்றார். டெத் குட் நாட் ஹோல்ட் ஹிம். மரணம் ஒரு சிறை மாதிரி பாருங்க, உள்ள வைக்க முடியல. அவரை எல்லாரையும் பிடிச்சி வச்சிருந்த, ஆனால் அவரை பிடிச்சி வைக்க முடியல. மரணத்தை முதல் முதலாக ஜெயித்தவர் இவர், வென்றவர் அவர். அவர் வென்றது அவருக்காக அல்ல, அவருக்கு மரணம் ஒன்றுமே கிடையாது. மனுஷனாக, மனுஷனுடைய ஸ்தானத்திலே பதிலாளாக, மனுஷனுக்கு பதிலாளாக என் ஸ்தானத்தில் உங்களுடைய ஸ்தானத்தில் அதை வென்றார். அவருடைய மரணத்தை ஜெயித்து அந்த உயிரோடு எழுந்தது என்னத்தை காட்டுகிறது? ஒரு மனுஷன் மரணத்துக்கு உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டார், நீங்களும் நானும் கூட போயிட்டு வெளியே வந்துடலாங்கிறத காட்டுகிறது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் நான், எஸ்கேப் ஃப்ரம் அல்கட்ராஸ்னு ஒரு படமே எடுத்தாங்க. ஏன்னா அல்கட்ராஸ்ன்றது சான் ஃப்ரான்சிஸ்கோ பக்கத்தில் கடலுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு தீவு மாதிரி, ஒரு சின்ன ஒரு மவுண்ட் மாதிரி இருக்கும். அங்கே ஒரு பெரிய சிறைச்சாலை, எங்கேயுமே அடங்காத எப்போ பார்த்தாலும் எஸ்கேப் பண்ணி ஓடுற பிரிசனர்ஸ் இருப்பாங்க பாருங்கள், கைதிகள். அவர்களை கொண்டு போய் அங்கே வைப்பாங்க. ரொம்ப ஒன்றுமே பண்ண முடியல, ரெண்டு நாலு தடவை ஓடிட்டான். பிடிச்சிக்கிட்டு வந்து இவனை இங்கே வைப்பாங்க. கொடூர அவனெல்லாம் கொடூர குற்றவாளிகளாக இருப்பாங்க, கொண்டு வந்து அங்கே வைப்பாங்க. அங்கேருந்து யாரும் தப்பிச்சு ஓடினதே கிடையாது. தப்பிச்சா எங்கள் தண்ணியில் தான் விழுணும், தண்ணியில் விழுந்தால் ஆளை விட்டு பணம் கிடைக்கும். அதனால் யாரும் தப்பிச்சு ஓடினது சரித்திரமே கிடையாதுன்னு சொல்லி அங்கே வச்சுருந்தாங்க, அல்கட்ராஸ்னு பேர் அந்த ஜெயிலுக்கு. அங்கே ஒருத்தன் உண்மையாகவே நடந்த சம்பவம் இது, அதைத்தான் சினிமாவை எடுத்தாங்க பிறகு. அங்கே ஒருத்தன் போய் கொண்டு போய் விட்டா அவனை, அவனும் ஒரு நாலு பேரும் திட்டமிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அழகாக பண்ணி எஸ்கேப் ஆயிட்டாங்க. எஸ்கேப் ஆன பிறகு என்னாச்சு தெரியுமா? அதுக்கு அந்த ஜெயிலையே மூடிட்டாங்க, இழுத்து மூடிட்டாங்க. ஏன்னா ஏன் மூடினாங்கன்னா, ஒருத்தன் எஸ்கேப் ஆனான்னா அப்போ அதனுடைய வேல்யூவே போச்சு, அவ்வளோதான். அதை பற்றி யாரும் பயப்பட போகிறோம், அல்கட்ராஸ்லேயே அறுக்கிறடி அப்படின்னு முன்னே. இப்போ அல்கட்ராஸா அது ஓடி அது அதில் கூட எஸ்கேப் ஆகிடலாம். ஒருத்தன் எஸ்கேப் ஆனான்னா மற்றவர்களும் எஸ்கேப் ஆகலாம் என்கிற ஒரு இது உண்டாயிடுது, அந்த பயம் நீங்கிவிடுது. இயேசு ஒரு மனிதர் மரணத்துக்குள்ளே பிரவேசித்து மரணத்தை ஜெயித்து வெளியே வந்து விட்டார். அது என்ன சொல்லுகிறது நமக்கு? அவர் வெளியே வந்து விட்டார், அவர் நமக்கு முன்னோடி, அதையே நாமும் செய்ய போகிறோம். ஆகவே மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை, அவரை போலவே நாமும் மரணத்தை ஜெயிக்கிறவர்களாகிட்டோம். நமக்காக தான் ஜெயித்தார், அது நம்முடைய ஜெயம். ஆகவே தான் நாமும் பவுலோடு கூட சொல்லுகிறோம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று. சரி, அப்போ இயேசு வந்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்ங்கிறதுலே அர்த்தத்தை நாம் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். அது சொல்லும்போதே எனக்கு என்ன தெரியுது, எனக்காக உயிரோடு எழுந்தார், எனக்காக மரித்தார், எனக்கு உயிரோடு எழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் வந்து எனக்கு ரசீது. என்ன ரசீது? என் பாவமெல்லாம் போயிடுச்சு, நான் நீதிமானாக தேவன் முன்பாக ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு அத்தாட்சி அது. அது மட்டும் இல்லை, எனக்காக மரணத்தையே ஜெயித்துட்டு உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் மூத்த சகோதரர், எனக்கு வழிகாட்டி இருக்கிறார் அப்படிங்கிறதும் எனக்கு வழங்குது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேங்கிறது. அது மட்டும் இல்லை, மூன்றாவதாக இயேசுடைய உயிர்த்தெழுதல் இன்னொன்றையும் நமக்கு காட்டுகிறதுங்கிறார். அதனால்தான் இங்கே இந்த வசனத்தை வாசித்தோம் இல்லையா, நானே உயிர்த்தெழுதல். 25:11-25 யோவானில், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படிங்கிறார். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயான்னு மார்த்தாட்ட கேட்குறார். மார்த்தாள்கிட்ட வர்றப்ப அவ என்ன சொல்றா, முதல்ல எப்படி ஆரம்பிக்குது, இங்கே இருந்திருந்தீரான்றால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான்னு சொல்றான். நீங்க மட்டும் இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் சேர்த்திருக்க மாட்டான், நல்லா சோமாக்கியிருப்பீங்க அப்படின்றார்.
ஆனால் இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் என்றார். எழுந்திருப்பான் இப்போவும் அப்படின்றார். நாலு நாள் ஆயிடுச்சானா? அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். கடைசி நாளில் எல்லாரும் உயிரோடு எழும்புவாங்க இல்லையா? மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ன்ற உபதேசம் அவளுக்கு தெரியுது பாருங்க. ஆகவே கடைசி நாளில் எல்லாரும் உயிரோடு எழும்பும்போது என் சகோதரனை எழும்புவான்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறான். அதுக்கு தான் இயேசு பதில் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதான் முதலாவது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதன் அர்த்தம் என்ன? என்னை விசுவாசித்தாம மரித்தான், நிச்சயமாக நீ சொல்கிற மாதிரி கடைசி நாளில் அவன் உயிரோடு எழும்புவான். அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலே பங்கு பெறுவான். வேதவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்லாம் வாசிக்கிறோம். நடக்கும் அது, அந்த மாதிரி உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறார் அவர். அது என்ன உயிர்த்தெழுதல்? அது இந்த சரீர உயிர்த்தெழுதல் என்கிறது. இயேசு நமக்கு அதுக்கு முன்னோடியாக இருக்கிறார். இயேசு மரித்து உயிரோடு எழுந்தபோது அவர் தான் முதற் பலன். பாருங்கள், அவர் தான் நமக்கு முன்னோடியாக இருக்கிறாரு. அவர் உயிரோடு எழுந்தது போலவே, அது உயிரோடு எழுந்தது, நாமும் அவரை போலவே உயிரோடு எழும்புவோம் என்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி. அது நடக்கும் நிச்சயமான்றாரு. அதைத்தான் அது எடுத்து காட்டுகிறது. அப்போ அது ஏன் நடக்க போகுது? ஏன் நடக்க போகுதுன்னா, நடந்தே ஆகணும். ஏன்னா மாவம் வந்து நுழைஞ்சதன் மூலமாக மனுஷனும் அவனுக்கு கீழாக வைக்கப்பட்ட சகல சிருஷ்டிப்பும் கெட்டு போகிறது. எல்லா சிருஷ்டிப்பும் மனுஷனுக்காக பண்ணார் பாருங்க. அதான் வேதம் போதுகிறது. எல்லா சிருஷ்டிப்பு அனைத்துமே மனுஷனுக்கு கீழாக இயங்க முடியாத வச்சிருந்தார் கர்த்தர். இவனை சிருஷ்டிப்புக்கெல்லாம் அதிபதியாக வச்சிருந்தார். இவன் கெட்ட போது, இவனுக்குள்ள பாவம் வந்தபோது, பாவத்தை இவன் அனுமதித்த போது, இவன் கெட்டது மட்டும் இல்லை, எல்லாமே கெட்டு போச்சு. இவனுக்குள்ள மரணம், இந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாயினார். அவனுக்குள்ள வந்த அந்த கரப்ஷன், அழிவு, சாவுன்றது வந்து வெறும் இது மட்டும் கிடையாது பாருங்க, அழிவுன்னு வந்துருச்சு. அதுதான் அப்புறம் அவனை சரீர சாவுக்கு நடத்துகிறது. அழிவுன்றது எல்லா விதத்துலையும் அழிவு. இந்த அழிவின் சக்தி உள்ள பிரவேசித்து அவனுக்குள்ள மட்டும் இல்லை, பூமிக்குள்ளேயும் சகல சிருஷ்டிப்புக்குள்ளேயும் இந்த அழிவு என்ற கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. எல்லா மனுஷனுக்கு கீழே இயங்க பண்ணி எல்லாமே இந்த அழிவு என்கிற சக்திக்குள்ளாக வந்து விட்டது. அப்போ மனுஷனுக்குள்ளேயும் இந்த கரப்ஷன் வேலை செய்து, சகல சிருஷ்டிப்புக்குள்ளேயும் இந்த கரப்ஷன் வேலை செய்து மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக. கர்த்தர் வந்து சிருஷ்டி கர்த்தா, அவர் வல்லமை உள்ளவர், பெரியவர். அவர் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார். அவர் சிருஷ்டித்தபடினால் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், ஏதோ ஒன்று ராங்காக போச்சுன்னா, அங்கே இருக்கிற ஒரு தகப்பன் என்ன பண்ணுறான், அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் அவன் இருக்கிறான். அவன் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய அறிவையும் எல்லாத்தையும் பயன்படுத்தி அதெல்லாம் சரிப்படுத்துறது தான் அவன் இருக்கிறான். சிருஷ்டிப்புக்கெல்லாம் தகப்பனாக இருக்கிற தேவன் அதையெல்லாம் சரி பண்ண போகிறாரு. சரி பண்ணுறதுக்காக தான் ஆரம்பித்து வேலையை நடத்தியிருக்காரு. அதுக்காக தான் இயேசு அனுப்பிச்சார். எல்லாம் நடந்தது, சிலுவை மரணமெல்லாம் அதுக்காக நடந்தது. அதில் ஒரு பகுதி தான் இதெல்லாம், இதெல்லாம் நடக்கிறது. அதை சரி பண்ண வேண்டியவர் கண்டிப்பாக சரி பண்ணுவார். வெறும் பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, பாவத்தின் பிடியிலிருந்து மனுஷனை விடுதலை ஆக்குறது மட்டும் இல்லை, பாவத்தின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவனாக, பிசாசின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவனாக, விசுவாசியின் அதிகாரம்னு சொல்லி கொடுத்து அவனுக்கு இன்றைக்கு இருக்கிற நிலையில வாழ வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் உண்மை. மனுஷன் ஆசீர்வச்சிருக்காரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், அது இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு மனுஷனுக்கு. இந்த பாவ உலகத்துல, சாப உலகத்திலேயே மீட்புங்கிறது இவ்வளவு பெரிய நன்மைகள் எல்லாம் மனுஷனுக்கு உண்டாக்கி இருக்கிறது. இருந்தாலும் அது போதாது. சரீர மீட்பு அவனுக்கு உண்டாக வேணும். சரீரம் அழிவு, அழிவுள்ள சரீரமாக மாறிடுச்சு, சாகிற சரீரமாயிடுச்சு, கெட்டு போகிற சரீரமாயிடுச்சு, பழசாகிறதாயிடுச்சு, வயசாகிறதாயிடுச்சு, அழிஞ்சு போகிறதாயிடுச்சு. அழியாத சரீரமாக மாற வேணும். பூமியும் கூட சகல சிருஷ்டிப்புமே புதுப்பிக்கப்பட வேண்டும். எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று லிங்க் பாருங்கள். பாவம் வந்ததுனால தான் இந்த இது வந்தது, சரீரத்துக்கெல்லாம் கேடு வந்தது, மனுஷனுக்கு கெட்டு போனால் கரப்ஷன் வந்தது, பூமி சிருஷ்டிப்பெல்லாம் கேடு, எல்லாம் இந்த மூணு லிங்க்டு. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் இயேசு வந்தார். இயேசு வந்து இன்றைக்கு பாவத்திலிருந்து மீட்பு, பாவ மன்னிப்பு, பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை, இன்றைக்கு பிசாசின் மீது அதிகாரம் எல்லாம் உண்டாயிருக்குது. ஆனால் ஒரு நாள் வரப்போகுது,
பாவத்தினுடைய பிரசன்னமே இல்லாத போல ஆக்க போகிறார். பாவம்ங்கிறதே இருக்காது அப்படின்னு ஆக்க போகிறாரு. அது மட்டும் இல்லை, பிசாசானவனையே ஒழிக்க போகிறார். அவனுடைய செயல்பாட்டை காணவே முடியாது. பாவம் பிசாசெல்லாம் ஒழிந்து போயிடும். அப்போ பாவத்தின் பிரசன்னமே இருக்காது, பிசாசு இருக்காது அப்படின்னு ஆகும்போது இந்த மனுஷனுடைய சரீரம் அழிவுக்கு ஏதுவான சரீரமாக மாறிச்சு பாருங்க. அதையும் என்ன வாக்கிறாரு, அழியாத சரீரமாக மாற்றுகிறார். இதெல்லாம் வரப்போகுது, அதை பற்றி தான் சொல்லியிருக்குதுங்க. எந்த வார்த்தைகள் அது இருக்குது? 25 வசனத்தில் இருக்குது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்றது அது அர்த்தம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், இன்னைக்கு மரிக்கலாம், ஆனால் வரப்போகுது ஒரு நாள் அன்னைக்கு அவன் பிழைப்பான் அப்படிங்கிறார். அடுத்தது ரொம்ப முக்கியம் பாருங்க, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதனுடைய அர்த்தத்தை சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும் பாருங்க. இதை 2-3 விதமாக சிலர் புரிஞ்சுக்கிறாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மழித்தாலும் பிழைப்பான்றது செத்த பிறகு உயிரோடு எழும்புறதை பற்றி சொல்லியிருக்குது இயேசு வரும்போது. உயிரோடு இருக்கிறவன் என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான்றது வந்து உயிரோடு இருக்கிறவன் அப்படியே மறுரூபமாகி என்றென்றைக்கும் இயேசுவோடு கூட இருப்பான் அதைத்தான் சொல்லுதுன்றாங்க. கிடையாது, கான்டெக்ஸ்டில் பார்க்கணும். அதை இங்கே சப்ஜெக்டே அது கிடையாது. சப்ஜெக்டே வந்து ராப்சரை பற்றியோ அதெல்லாம் கிடையாது, இங்கே சப்ஜெக்ட் கிடையாது. மார்த்தாள் சொல்லுகிறார், கடைசி நாளில் எல்லாம் உயிரோடு எழும்பும் போது என்னுடைய சகோதரன் எழுந்திருப்பான்றார். அதுக்கு சொல்கிறாரு, இல்லைம்மா, கடைசி நாள் உயிரோடு எழும்பும் போது அந்த உயிர் தெழுதல் நான் தான், அதுக்கு பின்னாலேயும் நான் தான், என்னுடைய வல்லமை தான், நானே உயிர் தெழுதலாக இருக்கிறேன். அதனால் என்ன விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்ன விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொல்லுகிறது எதை குறிக்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் லைஃப்ங்கிற அந்த வார்த்தை ஆவிக்குரிய ஜீவனை குறித்து சொல்லுகிறது, நித்திய ஜீவனை குறித்து சொல்லுகிறது, எவர் லாஸ்டிங் லைஃபை குறித்து சொல்லுகிறது, இட்டர்னல் லைஃபை குறித்து சொல்லுகிறது. இது ஒரு பெரிய தீம் யோவானில், பெரிய தீம். அவர் எழுதுகிற அற்புதங்கள் எல்லாம் கூட அவரே சொல்கிறார், எல்லாரும் இயேசு செய்த எல்லா அற்புதத்தையும் எழுதுனா உலகமே கொள்ளாதுன்றார். ஆகவே பொறுக்கி பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணி எழுதுறேன்றார். இது இதுதான் எழுத போகிறேன்னு சொல்லி செலக்ட் பண்ணி எழுதுறேன். ஆவியானவர் அவருக்கு உதவி செய்கிறார், கரெக்டாக செலக்ட் பண்ணி எழுதுறார் இல்லையா அற்புதங்கள் எல்லாம். முதல்ல இதில் ஆரம்பிக்கிறார், எங்கள் காணா ஊர் கல்யாணத்தில் எப்படி தண்ணீர் திராட்சை ரசம் ஆகினார்னு ஆரம்பித்து யோவானுடைய அற்புதங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமானதாக இருக்கும், வித்தியாசமான அற்புதமாக இருக்கும். தான் 5-2 மீன் அற்புதம் தவிர மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மற்ற இடங்களில் இல்லாத அற்புதங்களாக இருக்கும். டெலிபரேட்டாக வித்தியாசமாக எழுதுகிறார் அவர். இட்ஸ் டிஃப்ரெண்ட் காஸ்பல்னு வாங்க. முதல் 3 காஸ்பலும் ஒரு மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதனுடைய தீம்லேயே ரொம்ப முக்கியமானது என்னன்னா லைஃப்ங்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நித்திய ஜீவன், தேவன் கொடுக்குற அந்த ஜீவன், அந்த தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த ஜீவன், அது எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள வந்து எப்படி கிரியை செய்து அவன் அதன் பிறகு அந்த ஜீவன் என்றென்றைக்கும் அவனுக்குள்ள பெருகிக்கொண்டே இருக்கும், அழியவே அழியாதுங்கிறத சொல்றாரு. அது எப்படி வேலை செய்து பாருங்க, என்ன அர்த்தத்தில் சொல்றாரு, அதை என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆவிக்குரிய உயிர் தெழுதல் மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ள நடக்குது. எப்போ நடக்குது? விசுவாசிக்கும் போது. அந்த விசுவாசிக்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். ஒருத்தன் இயேசுவை விசுவாசிக்கும் போது என்ன நடக்குது? ஒருத்தன் விசுவாசிக்கிறான், சாகிறான், உயிரோடு எழும்ப போகிறான். இன்னொருத்தன் இயேசுவை விசுவாசிக்கிறான், விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். என்ன அர்த்தம்? அவன் விசுவாசிக்கிறான், விசுவாசிக்கிறதன் மூலமாக அவனுக்குள்ள என்ன நடக்குது? அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் உள்ள வருகிறார். ஒரு ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் உயிர்ப்பிப்பு அங்கே நடைபெறுகிறது. அவன் பாவத்தில் செத்து கிடக்கிறவனாக இருக்கிறான். எபேசியர் 2:1 வசனம் சொல்லுது, பாவத்தில் செத்து கிடந்தவனை ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். இவன் விசுவாசித்த உடனே அவனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஒரு செயல் நடைபெறுகிறது, மாற்றப்படுகிறான். அவன் உள்ள ஒரு மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகிறது. There is a renewal, change and a transformation that takes place inside. நித்திய ஜீவன்றது எப்போ வர்றது இல்லை, இப்போ வந்துருச்சு, உள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறது, மாற்றிக்கொண்டிருக்கிறது, மறுரூபம் ஆக்கி கொண்டிருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் உள்ள ஒரு மனுஷன், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள விசுவாசிக்கிற ஒவ்வொருக்குள்ளே நடந்திருக்கிறது. பரிசு தாவியானவர் உள்ளே இருந்து கொண்டு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், மறுரூபம் ஆக்கி கொண்டிருக்கிறார்.
டே வாழ்ந்துக்கிட்டே போகிறான், வளர்ந்துக்கிட்டே போகிறான், மகிமையின் மேல் மகிமை அடைந்துக்கிட்டே போகிறான். அதெல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா, வேத வசனம் எல்லாம் வாசிக்கிறாரில்ல, மகிமையின் மேல் மகிமை அடைஞ்சிக்கிட்டே போகிறான், டிரான்ஸ்ஃபர்மேஷன் மறுரூபமாகிக்கிட்டே இருக்கிறான் உள்ள. மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக ஆகிட்டே இருக்கான் உள்ள, ஒரு பெரிய வேலை நடக்குது. முன்ன மாதிரி இல்லை, ஆள் மாறிக்கிட்டே இருக்கிறான், போய்கிட்டே இருக்குது. சரீர மரணம் வருது, சரீர மரணம் வந்தோடனே அது முடிவடையலை. சரீர மரணம் வரும்போது இந்த ஆவிக்குரிய ஜீவன் அப்படியே தொடருது, கண்டினியூ ஆகுது. கண்டினியூ ஆகிட்டு இந்த பூமியில் இருந்ததை காட்டிலும் பல மடங்கு அது பெருகி இன்னும் அது இன்னும் பர்ஃபெக்ட் ஸ்டேட்டில் போயிட்டு இருக்குது. நித்திய நித்தியமாக அது தொடருது. அதைத்தான் சொல்கிறார், உயிரோடு இருந்து என்ன விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான்னா என்னத்தை சொல்கிறாரு? இந்த ஆவிக்குரிய ஜீவன், நித்திய ஜீவன் ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படி வர, அதாவது ரெண்டு காரியம் நடக்கும்ன்றாரு. நான் உயிர்த்தெழுதல் ஜீவனமாக இருக்கிறேன், மறிய மார்த்தாலே புரிஞ்சுக்கொள், நான் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவன். அந்த உயிர்த்தெழுதல் ஜீவன் ரெண்டு வார்த்தையிலே புரிஞ்சுக்கலாம். அது உயிர்த்தெழுதல்ன்றது வரப்போகிற உயிர்த்தெழுதல், அதன் மூலமாக செத்தவர்கள்லாம் உயிரோடு எழும்பு போகிறாங்க, அதை சொல்லுது. ஜீவனாக இருக்கிறேன்றாரு, அதுதான் இந்த ரெண்டாவது காரியம். உயிர்த்தெழுதல்ன்றது 25 வசனத்தை சொல்லி இருக்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாரும் பிழைப்பான், நானே உயிர்த்தெழுதல். ஜீவன்றது உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய ஜீவன் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள போய் அவனுக்கு அதன் பிறகு அவனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மரணம் ஏற்படவே வாய்ப்பே கிடையாது. அவன் அப்படியே பெருகிக்கிட்டே போறான், ஆவிக்குரிய ஜீவன் அவனுக்குள்ள பெருகி வளர்ந்து கொண்டே போகிறது. மரணம் வந்து அதுக்கு முடிவு கட்டுறது இல்லை, மரணம் அதை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போயிடுது. அவன் மரணத்தின் மூலமாக இன்னொரு லெவலுக்கு போயிடுறான். அந்த ஆவிக்குரிய ஜீவனில் தொடர்கிறது, அது நித்திய நித்தியமாய் தொடருது. இன்னைக்கு ரட்சிப்பின் மூலமாக இயேசுவை விசுவாசித்த உங்களுக்குள் ஆரம்பித்த அந்த ஆவிக்குரிய ஜீவன் தொடர்ந்து நித்திய நித்தியமாய் அது அப்படியே பிரகாசிக்க போகிறது, தொடரப்போகிறது என்கிறார். அதான் சொல்லிட்டு வர்றார். அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்குள்ளே ஆரம்பிக்கிற அந்த வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார். நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன், உயிரோடு எழுப்புறவர், மரித்தவன் உயிரோடு எழுப்புறவன் நான் தான், உயிரோடு இருக்கிறவனே ஜீவனோடு பிரகாசிக்கப்படுறவன் நான் தான், உயிரோடு இருக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இது வந்து வாழ்கிற வாழ்க்கை எப்படி ஜீவன் உள்ளதாக இருக்கும், அவர் எப்படி நம்முடைய ஜீவனாக இருக்கிறார், அவர் செத்தவர்களுக்கு உயிரோடு இருக்க உயிரோடு எழுப்புகிறவராக மட்டும் இல்லை, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு ஜீவனாகவும் இருப்பார் என்கிற விதத்தில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப அற்புதமான ஒரு போதனை. உங்களுக்குள்ள நடக்குதா? அது நடக்கிறத உணர்கிறீர்களா? உள்ளே உள்ளம் மாற்றப்பட்டிருக்கிறதா? இயேசுவை விசுவாசித்தீங்களா? விசுவாசித்த போது உள்ள ஏதோ மாற்றம் தெரிஞ்சுதா? உள்ள கடினமான இருதயமாக இருந்தது இன்றைக்கு மிருதுவான இருதயமாக மாறிடுச்சா? உள்ள ஸ்டாக்னேஷன் மாதிரி இருந்தது, அப்படியே தேங்கி தேக்கம் மாதிரி இருந்தது, இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டுருச்சா? ஃப்ரெஷ்னஸ் வந்துடுச்சா? உள்ள கண்கள் குருடாகி போனது மாதிரி சத்தியம் அறியாமல் இருந்தவர்களுக்கு இன்றைக்கு கண் திறக்கப்பட்டு காரியங்களை காண்கிறீர்களா? மரணம் மாதிரி இருந்தது, இப்போ ஜீவன் மாதிரி இருக்குதா வாழ்க்கை? புரட்சிகரமான ஒரு மாற்றம் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்குதா சொல்லுவீங்களா நீங்க? அப்படி உங்களை கேட்கிறேன் நான். ஒரு பெரிய ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் உங்களுக்குள்ள உண்டாயிருக்குதா? அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதல் உண்டான நாளை நீங்கள் அறிவீர்களா? அந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? செத்து கிடந்தேன் நான், ஆனால் என்னை உயிரோடு எழுப்பி எனக்குள்ள அந்த நாளிலிருந்து அந்த காலத்திலிருந்து எனக்குள்ள இந்த ஆவிக்குரிய ஜீவன் அதிகமாக ஆகிட்டே இருக்குது, எனக்கு தெரியாது. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான்றது எனக்கு விளங்குது. அதைத்தான் சொல்கிறாரீங்க. இந்த ஜீவனை பற்றி தான் முதலேருந்து பேசிக்கிட்டே வர்றாரு. அது அவன் முதலாம் அதிகாரத்திலேருந்தே அது வருது. அதை இங்கே கொண்டாடுற அவருடைய எழு அவருடைய அற்புதங்கள் எல்லாத்துலேயும் அதான் சப்ஜெக்ட் பாருங்கள். அந்த ஆவிக்குரிய ஜீவன், நித்திய ஜீவன் அதான் சப்ஜெக்டே யோவான் எழுதின சுவிசேஷத்தில். அதை இங்கேயும் கொண்டாடுறாரு. மரித்த பிறகு உயிரோடு எழுப்பி
அவனுக்கு ஜீவனை தந்து நித்திய நித்தியமாக வாழ வைக்கிறது நான் தான். உயிரோடு இருக்கிறவனுக்கு ஜீவனாக இருக்கிறது நான் தான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிறார். ஒரு மெய்யான கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணும். அவன் வந்து வெறும் மாரலி ரிஃபார்ம்டு பர்சன் கிடையாது, வெறும் சன்மார்க்க ரீதியாக கொஞ்சம் யோக்கியமான ஆள் அப்படி கிடையாது. அவன் உயிரோடு எழுப்பப்பட்டவன், அவனுக்குள்ள ஒரு உயிர்த்தெழுதல் நடந்திருக்கு. உயிர்த்தெழுதலுக்கும் வெறும் மாரல் ரிஃபர்மேஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பாருங்கள் பாருங்கள், வெறும் ஒரு மாரல் பர்சன், நான் பெரிய யோகியனாக்கும், நான் ரொம்ப உலகத்துலேயே என்ன மாதிரி ஒரு யோகியன் கிடையாதாக்கும் அப்படின்னு சொல்கிற ஆள்கள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா? அவங்க பைபிளை வாசிக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? மற்றவர்களை பார்க்கும்போது ஏளனமாக பார்ப்பாங்க. அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, பார் பைபிளில் சொல்கிறபடி அவனும் செய்யலை, நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன்னாக்கும், இதன்படி தான் நான் போகிறேன், எவனும் இது மாதிரி நடந்துக்கிறது இல்லை, நாங்கள் பெரிய சுப்பீரியர், மற்றவரெல்லாம் ஒன்றும் இல்லை. சில ஆளில் பார்த்துருக்கீங்க இல்லையா, நாங்கள் ரொம்ப சுப்பீரியர்னு மற்றவரெல்லாம் ஒன்று. ஏன்னா அந்த ரிலீஜியஸ் ஸ்பிரிட் அது, அது வந்து ஒரு மாரல் ரிஃபர்மேஷன் தான் உள்ளே நடந்துருக்குது, ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கலை. உயிர்த்தெழுதல் நடக்கும்போது என்ன ஆகிறது, உள்ளே செத்து கிடந்தவன், பாவத்தில் செத்து கிடந்தவன் உயிரோடு எழுப்பப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு ஆகும்போது என்ன இருக்குது, என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? அவன் வேதத்தை வாசிக்கும்போது அவனுக்குள்ள ஒரு பெரிய வல்லமையே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. வேதத்தை வாசிக்க 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 அவனுக்கு போதலை, போட்டு ஸ்டஃப் பண்ணுறான் இன்னும் அதிகம் அதிகமாக, தீரமாட்டேங்குது வாஞ்ச அப்படி வாசிக்கிறான். அவன் ஒன்று தன்னை பெருசாக காட்டிக்கிறதுக்காக, தன்னை பெரிய யோகியனாகவும் மற்றவனெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு காட்டுறதுக்காக வாசிக்கிறது இல்லை, தன்னுடைய சந்தோஷத்துக்காக வாசிக்கிறான், தன்னுடைய மகிழ்ச்சிக்காக வாசிக்க வாசிக்க பெரிய விருந்து உண்ணது போல அவனுக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அவனுடைய உள்ளம் பிரகாசிக்கிறது, கண்கள் திறக்கப்படுகிறது, அப்படியே உயிர் பெற்று எழும்புகிறான் அவன் வேத வசனத்தை வாசிக்கும் போது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு உண்டாகிறதா? வேத வசனத்தை வாசிக்கும் போது, வேத வசனம் போதிக்கப்படுகிறது கேட்கும்போது பெரிய உற்சாகம் மகிழ்ச்சி அப்படி இருக்கிறீங்களா? இல்லை, அந்த கிறிஸ்தவன் இப்படி, இவன் இப்படி, அவன் இப்படி, அவங்களாம் சரியில்லை, இவங்களாம் சரியில்லை அப்படி பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? அது வந்து மாரல் ட்ரான்ஸ், மாரல் ரெஃபர்மேஷன், அது வேறங்க, அது கிறிஸ்டியானிட்டி கிடையாது. நல்லது மாரலாக இருக்கட்டும், நல்லது, ஆனால் அது கிறிஸ்டியானிட்டி கிடையாது. கிறிஸ்டியானிட்டி என்ன? கிறிஸ்டியானிட்டி ஒருத்தன் உணர்கிறான், கர்த்தருடைய தயவு இல்லாமல் நான் வந்து இந்த அளவுக்கு மாறி இருக்க முடியாது, கர்த்தருடைய பெரிய தயவு, கர்த்தருடைய பெரிய கிருபை, அந்த கிருபை தான் என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. என்னை பற்றி மேன்மை பாராட்டிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவருடைய கிருபையை தான் நான் மேன்மை பாராட்டுறேன். கர்த்தர் நல்லவர், அது என்னை தாங்குது, அவருடைய வார்த்தை என்னை தாங்குகிறது, அது எனக்கு பலனை கொடுக்கறது, பாவத்தை மேற்கொள்கிறது எனக்கு பலனை கொடுக்கறது. இன்னொருத்தன் பாவம் செய்கிறத குறைவுபட்டுருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கும் இந்த வசனத்தை கொடுத்து கர்த்தருடைய கர்த்தருடைய கிருபையை குறித்து இன்னும் அதிகமாக சொல்லி அவனை இன்னும் வெற்றிகரமாக வாழ வைக்கலாமே அப்படின்னு தான் யோசனை தோணுமா ஒழிய, நான் பெரிய யோகியனாக்கும் அவன் பாரு எப்படி அப்படி வரவே வராது. பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்பிரிச்சுவல் ரிசரக்ஷனு, அது வந்து மாரல் ரிஃபர்மேஷன். ஒரு சன்மார்க்க ரீதியில் பெரிய யோகியத்தனமாக போய்க்கிறது ஓகே, ஆனால் ஸ்பிரிச்சுவல் ரிஃபர்மேஷன் ரொம்ப க்ளோரியஸ். அந்த மனுஷனுக்குள்ள ஒரு தாழ்மை உண்டாகிறது, இரக்கம் உண்டாகிறது, கிருபை உண்டாகிறது, அன்பு உண்டாகிறது. மூக்கு தூக்கி வச்சுக்கிட்டு மற்றவங்களாம் ஒன்றும் இல்லைன்றதில்ல, அப்படிப்பட்டவனாக அவன் வாழ ஆரம்பிக்கிறான், அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவன் விளங்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லை, கத்தரை பிரியப்படுத்தணுன்ற பெரிய வாஞ்சை அவனுக்குள்ளே இருக்குது, கத்தரை பிரியப்படுத்தணும்னு வாஞ்சை இருக்குது. அந்த வாஞ்சை கொழுந்து விட்டு எரிகிறது உள்ள, கத்தருக்கு பிரியமாக இருக்கணும் அவ்வளோதான், வேற யாரையும் இது பண்ணணுன்றதில்ல, அவங்களுக்கு முன்னால் இவங்களுக்கு முன்னால் இப்படி இருக்கணுன்றது கிடையாது. கத்தரை பிரிய, நான் செய்கிறது கத்தருக்கு பிரியமாக இருக்குது, அதில் கரிசனி உள்ளவனாக இருக்கிறான். இன்னொரு காரியம் என்ன, கத்தருக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது தடை இருக்குதா, பாவங்கள் இருக்குதா, அதை கொல்லுகிறான், அதை தினந்தோறும் அதை அழிக்கிற வேலையில் இருக்கிறான், அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிற வேலையில் இருக்கிறான். நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஈஸ்டர், சிலர் வந்து வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் எக்கு எடுக்கிறனாக்கும் லில்லி பறிக்கிறனாக்கும்வாங்க, லில்லியும் பறிக்க வேணாம் ஈஸ்டர் எக்கு எடுக்க வேணாம். கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமாக வாழாதபடிக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் இருந்தால் அதை கொல்லுங்கள், அதை அழியுங்கள், அதான் ஈஸ்டர். உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு
உங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த ஜீவனை கொண்டு, தேவன் கொடுத்திருக்கிற அந்த அற்புதமான ஜீவனை கொண்டு, வாழ்வை கொண்டு, அந்த பாவத்தை, பாவத்தின் காரியங்களை அழியுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதுதான் உண்மையான ஈஸ்டர். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னவரே, மரித்த பிறகு உயிரோடு எங்களை எழுப்புகிறவரும் நீர். ஆனால் உயிரோடு இருக்கிற எங்களை வாழ வைக்கிறவர் நீர், வாழ்வழிக்கிறவர் நீர். எங்களுக்குள்ள ஜீவனை வைத்து, அந்த ஜீவனை கொண்டு எங்களை மாற்றிக்கொண்டு, எங்களை கனிதரும் கத்தாவை விருட்சங்களைப் போல வாழ வைக்கிறவர் நீர். அப்படி வாழ வைக்கிற அப்படியாளமுக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியம் உள்ளத்தில் ஆழமாய் பதியட்டும், ஜனங்களுக்குள்ளே ஆழமாய் பதியட்டும் கர்த்தாவே, வேறு உண்டட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உயிரோடு எழுப்புகிறவர் மட்டுமல்ல, எங்களை எழுப்பி இருக்கிறீர். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுக்குள்ளே இன்றைய கிரியை செய்து கொண்டிருக்கிறது, எங்களை மாற்றி கொண்டிருக்கிறது. எங்கள் மூலமாக உலகத்தில் பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா கனமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக ஜனங்களுக்கு இருக்கட்டும். ஜனங்கள் நம்முடைய செட்டையின் கீழ் மறைத்து காத்துக்கொள்ளும், எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க தாவே. இந்த தேசத்துக்காகவும் தேசத்தின் மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் கத்தாவே. இரத்த கோட்டைகளை ஒவ்வொருவரை மறைத்துக் கொள்வீராக, குடும்பங்களை காத்துக்கொள்வீராக, பத்திரப்படுத்துவீராக தாவே. இந்த எல்லா பொல்லாப்பு தீமைகளிலிருந்து எங்களை விடுவிக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு எல்லா கனம் மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.